Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. பிரஸ்டீஜ் பெலாவிஸ்டா தமிழ்ச் சங்கம் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து வழங்கும் மாதந்தோறும் திருமுறை என்ற நிகழ்ச்சி மற்றும் நல்லோர் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பிரஸ்டீஜ் பெலாவிஸ்டா தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று நல்லோர் விருது பெற இருக்கும் சான்றோர் திருமதி அக்ஷயா லட்சுமி அவர்களையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். மாதந்தோறும் தமிழ அமுதை நம்மளுக்கு பருக அளித்து கொண்டிருக்கும் முனைவர் திருமதி உலகநாயகி பழனி அவர்களை பிரஸ்டீஜ் பெல்லாவிஸ்டா தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவினை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பிரஸ்டீஜ் பெல்லாவிஸ்டா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமதி மலர் செல்வம் அவர்களையும் அனைவரின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிகளின் துவக்கமாக நாம் அனைவரும் இணைந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியிருக்கிறோம். எழுந்திருக்கலாம். நிலமடந்தை எழிலொழுகும் சீரும் வதனமென திகழ்வரத கண்டமிதல் தெக்கணமும் அதிசிறந்த திராவிட நள் திருநாடும் அற்று சிறு பிறை நுதலும் தரித்தனமும் உலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் குருமணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 முதலில் நல்லோர் விருது வழங்கும் விழா திருமதி SGB அக்ஷயா லட்சுமி அவர்கள் யோகக்கலை ஆசிரியர். உலகுக்கு யோகத்தை கற்றுக் கொடுத்து இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்கும் யோகக்கலை பயிற்சியாளர். இக்கால சமூகத்திற்கு மன வளத்தை உணர்த்தும் திருமதி SGB அக்ஷயா லட்சுமி அவர்களுக்கு நல்லோர் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் பிரஸ்டீஜ் பெல்லாவிஸ்டா தமிழ்ச்சங்கம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பெருமை கொள்கின்றன. விருதினை முனைவர் உலகநாயகி பழனி மற்றும் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள்.
வரவேற்புரை திருமதி மலர் செல்வம் தலைவர் அவர்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கோம்? தாய்மொழி என்பது கண் போன்றது, பிறமொழி கண்ணாடி போன்றது. கண்ணு வேணும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களை பிரஸ்டீஜ் பெல்லா விஸ்டா தமிழ் சங்கம் அன்போடு வரவேற்கு. கைத்தட்டினாதான் அடுத்தது. ஸோ திங்கள்தோறும் திருமுறை ஒவ்வொரு மாதமும் நாலாவது சனிக்கிழமை நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதத்துலேயும் ஒரு நல்ல ஒரு விருது அப்படின்னு ஒரு சான்றோருக்கு இந்த விருது கொடுத்துட்ருக்கோம். உலகவங்க நம்மளோட திருமுறை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நேரமே இல்லாதவங்க உலகம் முழுசு பல நாடுகளில் அவங்களுக்கு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு, அவங்களும் போய்கிட்டே இருக்காங்க. ஓய்வு பெற்ற தமிழ்துறை பேராசிரியர் தலைவர் ஸ்டெல்லா மரிஸ் கல்லூரி அப்படிங்கிறது ஒரு சின்ன அடைமொழி தான் நான் நினைக்கிறேன். நிறைய சொல்லலாம் அவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தா. கிட்டத்தட்ட 9-10 வயசுலேருந்து மேடை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோங்க. பேசாத கோயில் இல்லை, பேசாத மேடை இல்லை, பேசாத ஊர் இல்லை. இருந்தாலும் நம்ம குடியிருப்புலேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மாதம் மாதம் அவங்களோட பேச்சை கேட்குறக்கு. அவங்களுக்கு நம்ம அன்பை எப்படி தெரிவிக்கலாம்? அவங்க பணிக்கு தான் ஓய்வு, கல்லூரி பணிக்கு, அவங்களோட தமிழ் பணிக்கு ஓய்வு இல்லை, ஓயாத பணி தான். இன்றைக்கி நமக்கு நம்ம நல்ல ஒரு விருது வழங்கி மகிழ்ச்சியோட நல்ல ஒரு விருது வழங்கி யாரை சிறப்பிக்கிறோன்னா திருமதி SGV அக்ஷயலக்ஷ்மி அவங்க. நம்ம டவர் 7 இருக்காங்க. அவங்களோட எதுக்காக அவங்களுக்கு இந்த விருது அப்படின்னா, நிறைய பேருக்கு யோகக்கலையை சாதாரண மக்களுக்கும் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கறதுனால. அவங்க இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்காங்க, ஒரு வீடியோ கேசட் வெளியிடுற ஒரு பாதையில் இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 மாணவர்களுக்கு யோகக்கலையை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ எப்படி நம்மளோட வாழ்க்கை முறையோட யோகாவை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதோடு இல்லாமல் நோய்களை எப்படி யோகா மூலம் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட அதை நோக்கி அவங்களோட ஆராய்ச்சி இருக்குது, அவங்களோட பணிகள்லாம் இருந்துட்டுருக்கு, அவங்களோட நூல் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம குடியிருப்பில் இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி அந்த விருது கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ மேம். ஸோ அவங்கள பற்றி, அவங்களோட பணி பற்றி அவங்க மேடம் அக்ஷயா இப்போ கொஞ்சம் பேசுவாங்க. 5 பார்க்கலாமா அவங்க பேச்ச? Because they all know I don't require a mic. Hello? Mic la romba adhigama iruka voice. Yeah. So most of them, so I think half of them are my students here. Yeah? Okay. Those who do not know anything about yoga? Everybody knows about yoga? Yeah? Okay, very good. Easy for me. Enana? Okay. புள்ளினம் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண வேண்டாம் களி தரும் யாமே. ஓகே, ஐ வில் டீச்சர் ஆல்சோ. யா, புள்ளினம் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண வேண்டாம் களி தரும் யாமே. இது வந்து திருமூலர் திருமந்திரத்தில் எழுதியிருக்காரு. என்ன, நம்ம எல்லாரும் மூச்சு விடுறோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிரீதிங், பிரீதிங் இன் பிரீதிங் அவுட், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். லைக் பிஃபோர் யூ கம் இன் டு யோகா ஐம் டாக்கிங், அது பாட்டி நடக்கிறது பார்த்துக்கலாம், அது நிற்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு இருக்கும். பட் இந்த இதில், இந்த வேர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, குதிரையை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடிய காற்றை பருக கற்றுக்கொண்டால். ஓகே, லைக் இப்போ எல்லாருக்குமே வந்து வி ஆர் ஆல் இன் சர்ச் ஆஃப் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். எல்லாம் நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா இருக்க தான் நம்ம தேடல் போயின்னு இருக்கு. எல்லா வசதியும் அதில் தான் போயின்னு இருக்கு. வசதி பெருக பெருக அசதி அதிகமாகும், அசதியை குறைக்க குறைக்க ஹெல்த் அதிகமாகுமா. ஸோ எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த வாய்ஸ். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் பிரீதிங் அண்ட் இந்த இந்த குதிரையை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடிய காற்றை பருக கற்றுக்கொண்டால் கல் சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய அந்த போதை அது வந்து டெம்பரரி. வெரஸ் இந்த இந்த பிரீதிங் எக்ஸசைஸை நம்ம தெரிஞ்சுட்டா நிலையான சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும், எப்பவுமே ஒரே நிலையில இருக்கும். எந்த நிலையிலும் நிலை தடுமாறாமல் நிலைத்திருக்க நம் அனைவருக்கும் அருளுமாறு இறைவனிடம் வேண்டுகின்றோம். அந்த அந்த நிலை வரணும் நம்மளுக்கு, அந்த ஆதி நிலை வரணும். லைக் யூ நோட் நாட் கெட் டூ எக்ஸைட்டட் அண்ட் வெரி ஹாப்பி, ஆர் ரொம்ப டிப்ரெஷன்ல போகாம ரொம்ப சோகத்துல அந்த ஒரே நிலையில இருக்கணும் நம்ம. அந்த நிலை இந்த இதை பிராணாயமா இந்த யோகா கத்துக்கொண்டா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும், வரும். ஓகே, ஒரு சின்ன பயிற்சி மட்டும் பார்த்துடலாம். இந்த பிரீதிங் எக்ஸசைஸில் பேசிக்ஸ் நம்ம எல்லாம் ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா? ப்ரீத் இன்,
and then breathe out பண்றோம் so then we breathe in இத மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் நம்ம இனிமே ஓகே when you breathe in allow your stomach to balloon expand your stomach okay can we all do together ella சேர்ந்து பண்ணலாமா breathe in stomach opens breathe out stomach goes in okay நீங்க கைய வயித்து மேல கூட வெச்சுக்கலாம் give a little press when you breathe out give a little press okay shall we do again breathe in breathe out when you breathe out press your stomach breathe in breathe out yeah okay so it's easy konja effort panna pota vandrum and pathinga namba thookathla deep sleep la namba ellam correct ah dhaan breathe pannit irukom and in fact if you notice small babies or animals pet animals pathinga na avanga thoongum bodhu gavaninga alaga vayiru or wave mari poittu poittu vandirukku so correct breathing la irukum konjam perusana apuram na ella venda adella vandu ella maathi poi indha maari la aarudhu but thookathla innikum namba correct ah dhaan breathe pannit irukom otherwise we are into shallow breathing unless namba vandu or periya na or 10 padikette yerradhu malaiyila yerra mari illa odrom அப்போதான் வந்து நம்ம பிரீதிங்கே யோசிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அது நிதான வரத்துக்கு அப்புறம் கொண்டு வரும் அதர்வைஸ் வி ஆர் நாட் டேக்கிங் கேர் அட் ஆர் கிவிங் அட்டென்ஷன் டு அட் ஆர் ஸோ நவ் நோ யூ பே லிட்டில் அட்டென்ஷன் நோ ஈவன் டியூரிங் த என்டையர் மீட்டிங் என்டையர் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் செஷன் ஜஸ்ட் சி இஃப் யூ ஆர் பிரீதிங் ப்ராப்பர்லி பிரீத் இன் ஸ்டொமக் ஓப்பன்ஸ் பிரீத் அவுட் ஸ்டொமக் க்ளோஸ் இன் ஆ வீட்டில் அதே மாதிரி சும்மா இருக்கிற நேரம் டிவி பார்க்குற நேரம் ஆர் ட்ராவல் பண்ணுற நேரம் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஓகே coming back to about myself she has introduced about me but I like to even little more give explain I mean something more about myself I thought that will motivate people adnal I want to share my experience like how why I came to yoga abinda around 20 years ago I met with a very bad road accident I was on a two wheeler and a bus came lorry came and hit me from the back adu vandu multiple fracture அதில் மேஜர் ஃப்ராக்சர் என்னென்னா ஸ்கல் ஃப்ராக்சர் அண்ட் ஒரு 10 வருஷமாக எவ்ரி 2.5 இயர்ஸ் ஸ்கல்லில் ப்ராப்ளம் வரும் ஐ கோ ஃபார் ஆப்ரேஷன் ஸோ ஐ ஹவ் கான் த்ரூ 5 ஆப்ரேஷன்ஸ் இன் மை ஸ்கல் ஓகே அண்ட் மற்ற சோ மெனி அதர் ஃப்ராக்சர்ஸ் கட்ஸ் மீன்ஸ் எல்லாத்துலேருந்தும் வந்தாச்சு வெளியில் அப்போது ஒரு டாக்டர் எனக்கு மோகன் காமேஸ்வரன்ட்டு ENT ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னார் ட்ரை ஏன்னா ஐ வாஸ் ஆன் 19 டேப்லெட்ஸ் மார்னிங் 19 நைட் 19 அவர் சொன்னார் யோகா பண்ணுங்க மேபி தட் வில் ஹெல்ப் யூ கம் அவுட் ரெட்ரீவ் ஃப்ரம் திஸ் அப்படின்ட்டு அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபேட் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 95 kg ஆஃப் பாடி வெயிட் அண்ட் ஐ டிட் லக்கிலி தட் வென் ஹி டோல் மீ தட் டே வென் ஐ வாஸ் வாக்கிங் ஆன் த ரோட் எங்கள் வீட்டு எதிர்க்கியே இந்தியன் ஸ்கூல் ஆஃப் யோகா ஒர்க் ஷாப் அப்படின்னு போட்டிருந்தது அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குங்க என் கண்ணில் படவே இல்லை அன்னைக்கு தான் எனக்கு கண்ணில் பட்டுச்சு ஓகே திஸ் வாஸ் அட் 2002 So I went in, I met my mentor, my yoga master, Dr. A.S. Ashok Kumar. He's founder director of Indian School of Yoga and he's a yoga therapist. Luckily, I met the right person. And he said, இதெல்லாம் ஒன்றுமே இவ்வளோ பிரச்சனையோடு போனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா நீங்கள் வாங்கம்மா நீங்கள் கரெக்டாக சின்சியராக பண்ணணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ டுக் இட் ஐ ஹேட் டு சரண்டர் கம்ப்ளீட்லி கன்சிடரிங் மை ஹெல்த் த வே இட் வாஸ் அண்ட் தட் பிகேம் அ பேஷன் ஃபார் மீ அண்ட் வித்தின் 1.5 இயர்ஸ் ஆஃப் லேர்னிங் யோகா I could feel so much such good health and I came out of the tablets only 2 tablets morning night and even in fact my husband was our 2,000-3,000 rupees aagum pola irukku monthly avar didin ketar enna neenga maathriye kekliye abindru illa ipo I mean ivungalukku la theriyama dhaan na korchen maathriye appo velipadiya solla aarambichiten yes I you know experimented on myself and I'm fine now abindru and mohan kamishwant I met him also I told him, yoga nalla, nalla adhani ipo, thanks sir, neenga sonnadhula indha maari eduthen nalla aane appadina. And enakku ivlo nalla enakku oru personal experience. I have experienced, you know, after becoming so sick and yoga helped. See, medical system brought back life. Anniki na road la bone odanji, blood bleeding aayi. Appadi irukkumbodhu only a MBBS doctor could make me all right, bring back life to me. But the spirit of life, okay, with yoga it is possible to get back. And the healing is faster with yoga and then I decided ivlo nalla ivlo or beautiful kalai yoga irukku nama urde idha uttittu nama doctor marundhu romba time waste pannit irukome idha nama kattittu if I take it to more number of people avangalukku evlo life la evlo upayogama irukum evlo nalla irukum appdi solittu
Then my master also encouraged me to start taking classes. He saw me bug talking. He said, best is, my friend is laughing at so I start teaching. Yeah, from my childhood, I had ear perforation, eardrum, hole in the eardrum. And other than I ignore Panita, of course, over the period. But on the accident period, I had the trouble. But yoga pannapro pata, it is on the drum, eardrum closed, got closed by itself, without operation. That was, and this ENT doctor himself said, Amma, there is a big hole in your eardrum. Let you come out of all this problem, then we'll do that. Now, you and Gidnu, evlo operation paniyachi, thirpiyo operation abdeetudhidhu. Pata, with yoga practice, after 1.5 years, one of my checkup with doctor, he said it is closed. That is really very, very surprising. Even today, I'm surprised that it is possible. See, Sri Sri Solirka Ravishankara, our program at Anmumudhu, we have a big pharma in our body. நம்ம பாடி உள்ளே நமக்கு வேணுங்கிற மெடிசன்ஸ் இருக்கு. நம்ம கிளான்ஸ், நம்ம ஆர்கன்ஸ், தே ஆர் செக்ரீட்டிங், தேர் ஆர் செக்ரீஷன்ஸ், ஆல் த எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த செக்ரீஷன்ஸ் இருக்கு. அது வந்து யோகால ஆப்டிமல் செக்ரீஷன் கொண்டு வரலாம். அதுவே அது நம்ம பாடியை நல்லா ஹீல் பண்ண வைக்குது. லைக் ஏன்னோ இந்த தெரப்பி யோகால தேர் இஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் கனெக்ஷன் பத்திலாம் சொல்லுவாங்க. அப்போ காதுக்கு, இதை மட்டும் நான் சொல்லி ஷேர் வித் யூ, காதுக்கு வந்து கிட்னியை கரெக்ஷன் பண்ணாலே காது வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு, கேட்காத காது கூட கேட்க வைக்கலாம் அப்படின்னாரு எங்கள் மாஸ்டர். ஸோ அந்த பேக் பெண்டிங் ஆசனாஸ் எல்லாம் பண்ண நம்ம கிட்னி அவர் ஆர்கன் கெட்ஸ் ஆப்டிமல் செக்ரீஷன் ஹேப்பன்ஸ் அண்ட் காது பை இட் செல்ஃப் பிகேம் ஆல் ரைட். தட் இஸ் அ ரியல் வண்டர் வித். ஸோ மை யோகா ஆக்சுவலி ஐ ப்ரெசென்ட் ஆஸ் வண்டர்ஸ் ஆஃப் யோகா. பிகாஸ் எனக்கே அது ஒரு ஆச்சரியமான விஷயமா கிடச்சிது அது. அண்ட் இதை வந்து ஐ வாண்டட் டு டேக் இட் டு த வேர்ல்ட். I decided I will take to whomever, wherever, whomever comes in contact with me, to the world of people around me, I will take it to them. And I want to make it easier, much more happier life for them. I decided. So I started going around and so many students, that's how I met a lot of people. My husband was in Dubai, over there also I took classes. And everywhere, Bangalore, Calcutta, wherever we go, I'll arrange for a 2-day workshop or 4-day workshop accordingly. And started taking to people. Okay, are you all into the same breathing which we did first? Normal breathing, breathe in, stomach opens, breathe out, stomach goes inside. Funny tricking, Allah? Okay, that's called Sukha Pranayama. Sugamana Pranayama. By the name of it, you can make out, Elia. Okay, next thing. So something about yoga. Now, the equally important is food. This is no idea. When you told me you can speak for a few minutes, I thought I should express, some views on food. I believe 80% of our health depends on the food we take, the item which we send to our body. Illaya adu romba mukkiyam illaya. Ipo over the period vandu enna arudhu konja dilute aayittirukku, and the discipline on food is getting slightly diluted. Munna irundha nama periyo nama paati nama amma paati avanga follow panna pattern illa, konja korinjittu varudhu. But we have to get back to that. யோகாலேயே அசனம் பாதி ஆசனம் பாதின்னு இருக்கு. லைக் ப்ராப்ளம் இருக்கிற உடம்புக்கு ஃபுட்டுலையும் கரெக்ஷன் கொடுக்கணும், யோகாவும் பண்ணணும், ரெண்டும் பண்ணாதான் உடம்பு கேட்கும். அந்த அளவு முக்கியம் ஃபுட்டு. ஃபுட்டில் ஒரு 4 வரி, அன்னம் அழகானால் எண்ணம் அழகாகும், எண்ணம் அழகானால் வார்த்தைகள் அழகாகும், வார்த்தைகள் அழகானால் செயல்கள் அழகாகும், செயல்கள் அழகானால் இவ்வுலகம் அழகாகும், இவ்வுலகம் அழகானால் நம் வாழ்க்கை அழகாகும். So, நம் வாழ்க்கை நம் கையில். Yeah? நம் கையில் in the sense, in the way we eat also. It depends on that. So, we have to take care of food we eat. So, we'll follow what our parents, our grandparents. I think they're very simple. Of course, little awareness is there nowadays. We don't take fat food, we don't take bought food, packeted food. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண தெரிஞ்சின்றிருக்கோம் இப்போ நம்ம. So, இன்னும் கூட நம்ம, we should give more attention to food. Right? And, is it okay? Continue with your breathing. Can start again. Breathe in, stomach opens, breathe out, stomach goes in. Abhi gently close your eyes. Breathe in, stomach opens, breathe out, stomach goes in. Continue with your breathing. Eyes closed. Close your eyes.
Relax your legs. Relax your hips. Relax your abdomen. Continue your breathing. Relax your chest. Relax your neck. Both your arms. Relax your back, your spinal cord. Yeah, relax your face, your eyebrows, eyes, your nose, cheeks. Smile. Relax your ears, your head, your whole body from the top of your head to your toes are getting completely relaxed. Continue with your breathing. Rub your palms, cup it on your eyes, wink your eyes, take your palms through your cheeks, neck, your whole body, and open your eyes with a smile. Let's smile and open our eyes. Yeah, thank you so much for being with me, for patiently being with me. Yeah, and I'm so thankful, madam, to have chosen me. And I was very thrilled, very, very thrilled. This is the first award I'm getting for this field, in fact. I thank you all a lot for this recognition. See, but for the support from my students, from everybody who knows around me, I don't think it would have been possible for me to take it also. The encouragement and support I received from here, from Bella Vista students also. More than 5-6 batches I have done yoga here. Yeah. So thanks once again. Thanks a lot, ma'am. Thank you so much for giving me the opportunity. Yeah, thank you very much. Wonderful, wonderful. தலைமை உரையாற்றும் முனைவர் உலகநாயகி பழனி அவர்களுக்கு நல்லோர் விருது பெற்ற திருமதி அக்ஷயலட்சுமி அவர்கள் தலைவர் திருமதி மலர் செல்வம் அவர்களுக்கு திருமதி சரஸ்வதி அவர்கள் மனச்சிக்கல்களே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் அடிப்படை. இப்போ மன ஆசிலேட் ஆகாமல் ரொம்ப சந்தோஷமும் இல்லாமல் ரொம்ப சஃபரிங்ஸும் இல்லாமல் சமநிலையில் இருப்பது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான விஷயம் நம்ம கையில் மூச்சை கவனிக்கும் பொழுது இருக்குது அப்படின்ற ஒரு அற்புதமான டெக்னிக்கை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நாம் இந்த நிகழ்ச்சி முடிவு வரை கடைபிடித்தாலே இது நம்மளுடைய பழக்கமாக மாறும் அப்படின்றத வலியுறுத்துறதுக்கு நமக்கு ப்ராக்டிஸும் கொடுத்துருக்காங்க. மிக அற்புதமான ஒரு டெக்னிக். ஒரு ஆசிரியர் கற்றதை கற்பிப்பவர் ஆசிரியர், கற்றதை கடைபிடித்து வாழ்ந்து கற்பிப்பவர் நல்ல ஆசிரியர், மிக சிறந்த நல்லோராக தான் கற்றதை கடைபிடித்து எடுத்துக்காட்டாக அவர் வாழ்க்கை சம்பவங்களை நம் முன்னிறுத்தி மிகச்சிறந்த நல்லோர் என்ற வார்த்தைக்கு சான்றாக இந்த விருதை பெற்ற திருமதி நல்லோர் அக்ஷயலட்சுமி அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய தமிழ் அமுதை பருக காத்திருக்கிறோம்.
தமிழது அமுதை வழங்க முனைவர் திருமதி உலகநாயகி பழனி அவர்களை வேண்டுகிறோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பிரசித் பெல்லா விஸ்டா தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, வணக்கத்திற்குரிய துணைத் தலைவர் அவர்களே, இந்த மாதந்தோறும் திருமுறை, திங்கள்தோறும் திருமுறை என்ற இந்த நிகழ்வு செம்மையான முறையில் நடைபெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய செயற்குழு உறுப்பினர்களே, இன்றைக்கு மிக அருமையானது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய யோக கலை ஆசிரியருக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாங்க வணக்கத்திற்குரிய பரிமளா அவர்கள். ஆசிரியர் தன தண்ணிக்கு அவங்களை பேச வைக்கணும். அருமையானது ஒரு விளக்கம், ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த நிகழ்வினை செம்மையான முறையில் தன்னுடைய குரல் வளத்தினாலும் மன வளத்தினாலும் இந்த நிகழ்வினை அழகான முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய யோக கலை ஆசிரியர் திருமதி பரிமளா அவர்களே, இன்றைக்கு அது என்னவோ தெரியவில்லை, நல்லோர் விருதினை தொடங்கி வைத்தது ஒரு ராஜலட்சுமி என்பதால் தொடர்ந்து லட்சுமிகளே விருது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மாதம் அக்ஷயலட்சுமி அவர்கள் இந்த விருதினை பெற்றிருக்கிறார்கள். அதாவது, முன்னேறு எப்படியோ அப்படித்தான் பின்னேறு என்று ஒரு பழமொழி தமிழிலே உண்டு. அம்மா அவர்கள், ராஜலட்சுமி அம்மா அவர்கள் இல்லந்தோறும் திருமுறை என்ற ஒரு பெரிய புரட்சி செய்த பெண்மணி. அந்த பெண்மணியினுடைய முதல் விருதினை அவர்கள் பெற்றதனுடைய அழகு இன்றைக்கு யோக கலை ஆசிரியர் வணக்கத்திற்குரிய திருமதி அக்ஷயலட்சுமி அவர்கள் இந்த விருதினை பெற்றது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு ஐந்தாம் திருமுறை. ஐந்தாம் திருமுறையில் நாவுக்கரச பெருமான் எப்படி மனித மனத்தை சிறிது சிறிதாக வடிவமைத்து இறுதியில் இறை சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார் என்பதுதான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பின் தொகுப்பு என்று சொல்லலாம். அதற்கு முன்னாலேயே உங்களை யோக ஆசிரியர் தயார் பண்ணிட்டாங்க. அதற்கு முன்னால் மனம், மொழி, மெய் இவைகள் எப்படி அமைதிப்பட வேண்டும் என்று ரொம்ப அழகா அமைதிப்படுத்திட்டாங்க ஆசிரியர் அவர்கள். நாவுக்கரச பெருமானுடைய ஐந்தாம் திருமுறையில் சொல்லப்பட்ட செய்திகள் தான் இன்றைக்கு அம்மையார் அக்ஷயலட்சுமி அவர்கள் பெற்ற விருது. அக்ஷயலட்சுமி அவர்கள் பெற்ற விருது நாவுக்கரசர் பெருமான் ஐந்தாம் திருமுறையில் என்ன கலையை சொல்லிக் கொடுத்து அவர் நம்மை இறை சன்னிதானத்திற்கு அழைத்து கொண்டு போகிறாரோ அதைத்தான் அம்மா இன்னைக்கு ரொம்ப அழகா நமக்கு செய்து காட்டினாங்க. ஆக ஐந்தாம் திருமுறைக்கும் இன்றைக்கு நல்லோர் விருது பெற்றவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இல்லைங்களா? தானே அமைதி பாருங்க, இதெல்லாம் இல்லைங்களா, நெருங்கிய ஒரு தொடர்பு இன்னைக்கு இருக்கு. அதாவது, நாவுக்கரச பெருமானை பற்றி சொல்லுகிற போது சமண மதத்திலிருந்து எப்படி அவர் சைவ சமயத்துக்கு வருவதற்காக அவருடைய தமக்கியார் திலகவதியார் பாடுபட்டார் என்று நான் நாவுக்கரச பெருமானை அறிமுகப்படுத்திய மாதம் பேசினேன். அதிலிருந்து ஒரு சில செய்தியை மட்டும் இன்றைக்கு நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் தான் ஐந்தாம் திருமுறைக்குள்ளே நுழைய முடியும். தமக்கியார் திலகவதியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சமய சூழலில் சிக்கி தவிக்காமல் அவர் தெளிவாக இருந்தார். யோக கலைக்கு தெளிவு மிக மிக அவசியம். அதனால்தான் பாரதி அறிவிலே தெளிவு என்று சொன்னான். எது தெளிவு என்று கேட்ட பொழுது அறிவில் எது தெளிவாக இருக்கிறதோ அதுக்கு பெயர் தெளிவு என்று புதிய ஆத்திச்சூடியிலே பாரதி சொன்னான். அறிவிலே தெளிவு. அந்த அறிவிலே தெளிவை பெறுவதற்கு எப்படி இறையருள் தேவை என்பதை தெளிவான சிந்தனையோடு சிவபெருமானை முழுமையாக வணங்கி மனதை முழுமையாக கொடுத்து
தன் சகோதரனை காப்பாற்றி கொண்டு வந்து சைவ சமயத்தில் சேர்த்த பெருந்தகைதான் அன்னையார் திலகவதியார் என்று நாம் தொடக்கத்திலே பார்த்தோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு ஐந்தாம் திருமணையினுடைய தொடக்கம் எப்படி தொடங்குகிறது என்று கேட்டால், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற சொற்றொடரில்தான் நாவுக்கரச பெருமான் தன் வாழ்க்கை எத்தகையது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டினார். ஆக திலகவதியார் அவர்கள் ஆலய திருப்பணி செய்வது எப்படி என்பதை மிக அருமையாக நாவுக்கரச பெருமானுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஆலய திருப்பணியை ஏற்றுக்கொண்டதனால்தான் அவரால் இவ்வளவு திருப்பதிகங்களை பாட முடிந்தது என்று நினைக்கிற பொழுது உண்மையிலேயே மனம் பெருமிதம் கொள்கிறது. ஐந்தாம் திருமுறை என்பது 1017 பாடல்களை உடையது, 110 பதிகங்களை உடையது, ஒவ்வொரு ஊரும் ஒரு ஒரு தலமும் கிட்டத்தட்ட 81 திருத்தலங்கள் உடையது. இவையெல்லாம் ஐந்தாம் திருமுறையுடைய தொகுப்பு என்று சொல்லுகிற போது, ஐந்தாம் திருமுறையில்தான் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தின் தத்துவத்தின் ஆழத்தை மிக வலிமையாக நாவுக்கரசு பெருமான் வலியுறுத்துகிறார். இந்த ஐந்தாம் திருமுறையில் அவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று எடுத்துக்கொண்ட பொருள் இருக்கிறது பாருங்கள், அந்த பொருளை மனத்தகத்தில் நிறுத்துவதற்காக மனம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் வடிவமைத்து காட்டுகிறார். இன்றைக்கு வேகமான வாழ்க்கை, எல்லாம் வேகம், எதில் எடுத்தாலும் வேகம். ஆக இந்த வேகமான வாழ்க்கையில் இன்றைக்கு யோக கலையை பற்றி அறியாதவர்கள் யாருமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அத்தனை பேருக்கும் உடல் ஓம்புதல் மேலே மிகுந்த பற்று உண்டு, ஆரோக்கியத்தின் மீது பற்று உண்டு. உடல் ஆரோக்கியத்தை ஓங்குவதற்காக உடற்பயிற்சி எவ்வளோ அவசியம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் செய்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்வி. அந்த எல்லோரும் செய்கிறோமா என்கிற கேள்வியை மிக அழகாக அந்த கேள்வியை கேட்டுவிட்டு நம்மை ஒரு மிக சிறந்த நிலைக்கு கொண்டு வருகிறார் நாவுக்கரசர் பெருமான். தொடக்கமே எப்படி தொடங்குதுன்னா, வாய்த்தது நமக்கு வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். நமக்கு ஒரு அழகான பிறவி வாய்த்திருக்கிறது, மனித பிறவி. இந்த பிறவியை நீங்கள் மிக அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என நம்மை தயார் செய்கிறார் நாவுக்கரசர். எப்படி மதிக்க கற்றுக்கொள்வது என்று கேட்டால், சில பேரிடத்தில் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால், நம் வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யமே குறைஞ்சிடற மாதிரி பதில் சொல்லுவாங்க. ஏதோ இருக்கிறோம் அப்படின்வாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அடுத்து இன்னும் நமக்கு ஸ்ருதி குறைஞ்சிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. காடு வாவாந்து வீடு போன்றுன்னு, என்னடா இது, இன்னைக்கு என்ன நாளும் கிழமை இப்படி அமைந்தது, இப்படிப்பட்ட ஒருவரை சந்தித்தோமே என்கிற ஒரு வேதனை நமக்கு வரும். அந்த நேரம் ஈதோர் பிறவி மதித்திடுமின், இது ஒரு அரிய பிறவி, இந்த பிறவியை தயவுசெய்து மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாவுக்கரச பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நாம் எண்ணி எண்ணி வியந்து பார்ப்பது உண்டு. அப்படி வியந்து பார்க்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் எது அவசியம் என்பதை அழகாக வடிவமைக்கிறார் நாவுக்கரச பெருமான் ஐந்தாம் திருமுறையிலே. முதலில் மனித வாழ்க்கையை வடிவமைப்பது எது என்று கேட்டால், ரொம்ப அழகா நம்ம யோக ஆசிரியர் நமக்கு எப்படி அந்த மனதை அமைதிப்படுத்துவது என்று ஒரு 2 மணி துளிகள் நம்மளை அமைதியாக்குனாங்க. இந்த 2 மணி துளிகள் அமைதியாக்குனது தான் திருமுறை இலக்கியம் முழுமையும் தருகிற வடிவம். அந்த வடிவத்தை ஒற்றை வரியில் திருமுறையிலே சொல்லலாம், மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. இல்லைங்களா, மனசு செம்மையா இருந்தா போதும், மந்திரமே தேவையில்லை. வாயிலிருந்து வருகிற வார்த்தை மந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சில பேரோட 2 நிமிஷம் நின்னோம்னா அந்த வார்த்தை எவ்வளவு தந்திரமா இருக்குன்னு தெரியும் நமக்கு, இல்லைங்களா? இது தந்திரமான வார்த்தை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த தந்திரமான வார்த்தைகளை கூட தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது, நாம் அவரோடு உரையாடுகிற உரையாடல் நம் மனமது செம்மையானால் என்ற மன செழுமையோடு நாம் அவர்களோடு பேசினால் அவர்களும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு எத்தகைய பெரிய வாய்ப்பு என்பதை நாவுக்கரசர் பெருமான் ஒவ்வொரு திருத்தலமாக நமக்கு கட்டுறார். இன்றைக்கு நான் பார்க்க போற முதல் திருத்தலம் திருவானைக்கா என்கிற ஒரு திருத்தலத்தை பார்க்கலாம். இந்த திருவானைக்கா திருத்தலம் வாழ்க்கையில் எதை காட்டுகிறது என்று கேட்டால், பஞ்சபூத திருத்தலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தலங்க வரிசையிலே இத்திருத்தலம் நீர். நீர் எவ்வளவு அவசியம், இன்றைக்கு ஒரு சுத்தமான தண்ணீர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் எல்லாருக்கும் தெரியும், இல்லைங்களா? இன்னைக்கு தண்ணீர் வந்து காசு கொடுத்து வாங்கினால்தான் தண்ணீர் வந்து இன்னைக்கு பயன்படுத்தவே முடியும். வைரமுத்து ஒரு கவிதை தொகுப்புல சொல்லியிருக்காரு, 3ஆம் உலகப் போர்னு ஒன்று வந்தா அது தண்ணிக்காக தான் வரும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தண்ணீர் தேசம் என்று ஒரு அழகான கவிதை தொகுப்பை வணக்கத்திற்கு திரு வைரமுத்து அவர்கள் படைத்தளித்தார்கள். இன்றைக்கு இந்த நீர் எவ்வளவு பெரிய உயிரணைய பொருள் என்பதை
பஞ்சபூத தலங்களுள் ஒரு தலமான திருவானைக்கா. இந்த இறைவனுக்கு பேரே நீர்திரள்நாதர். இந்த கடவுளுக்கு பேரே நீர்திரள்நாதர். இந்த நீரை நாம் எப்படி பத்திரப்படுத்த போகிறோம், ஐம்பூதங்களில் ஒன்றாக இந்த நீருக்கு எவ்வளவு ஒரு பெருமையும் சிறப்பும் இருக்குது என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான பதிகம் தான் திருவானைக்கா என்கிற இந்த திருப்பதிகம். இந்த திருவானைக்கா திருப்பதிகத்தில் பஞ்சபூத தலங்களை பற்றி பேச முற்படுகிற நாவுக்கரசர் பெருமான் அக்ரிணைகளான யானையும் சிலந்தியும் எப்படி சிவனை வழிபட்டது என்று ஒரு கதையை நம்மளுக்கு சொல்றார். அதாவது, என் மனிதர்களே, ஐம்புலன்களோடு வாழக்கூடிய மனிதர்களே, நீங்களே இன்னும் சிவபெருமானை முழுமையாக வழிபடாமல் இருக்கிறீர்களே, ஆனால் அக்ரிணைகளான யானையும் சிலந்தியும் எப்படி சிவனை முழுமையாக வழிபட்டது என்பதை திருவானைக்கா திருப்பதிகம் எடுத்து காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த பிறவியில் யானையாக இருந்து இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு, திருவானைக்காவில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தொண்டு செய்ததனால் மறுபிறவில் அந்த யானை கோச்சங்க சோழனாக பிறக்கிறது. எப்படி பாருங்க பிறவி பயன். இந்த பிறவி பயனை நினைக்கிற பொழுது எல்லா பிறப்பும் பிரைஞ்சலத்தேன் எம்பெருமான், ஏழு பிறவி சொல்லிட்டார் மாணிக்கவாசக சுவாமிகள். ஏழு பிறவியும் சிவபெருமானுக்கு சொல்லிட்டார். புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல்விருகமாகி பறவாய் பாம்பாய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இன்று நின் பொன்னணிகள் கண்டின்று விடுவிற்றேன். எல்லா பிறப்பும் அடங்கியாச்சு. ஏழு பிறவியும் வரிசையா சொல்லிட்டார் மாணிக்கவாசகர். ஏழு பிறவியிலும் ஒரு அக்ரிணையாக இருக்கக்கூடிய ஒரு பிறவி யானை எப்படி இறைவனை தொடர்ந்து வழிபட்டதால் மறுபிறவியில் அந்த யானை கோச்சங்க சோழனாக பிறந்து அந்த யானை யாருக்குமே இதை எண்ணி பார்க்க ஒண்ண முடியாத பிறவி பெரும்பயனை இறைவனாம் ஈசன் கோச்சங்க சோழனுக்கு தருகிறார் பாருங்கள். கோச்சங்க சோழன் முற்பிறவியில் யானையாக இருந்து சிவனை தொடர்ந்து வழிபட்டதனால் மறுபிறவியில் மனிதனாக மட்டும் பிறக்காமல் மன்னனாக இறைவன் பிறக்க வைத்தார். வெறும் மனிதன் மட்டும் கிடையாது, மன்னனாக பிறக்க வைத்தார். மன்னனாக பிறந்த கோச்சங்க சோழன் பிற்காலத்தில் அனைத்து சிவாலயங்களையும் கட்டி மடாலயங்களை மாற்றி, சிவாலயங்களை மடாலயங்களாக மாற்றி மிகப்பெரிய அரண்மனைகள் மிக்கூர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிவத்தலங்களை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சிவ தொண்டினை பின்னாளில் கோச்சங்க சோழன் செய்கிற அந்த அரிய காட்சியும் நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த திருவானைக்கா திருத்தலத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு என்று கேட்டால், அம்பிகை என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானினுடைய இடவாகத்தில் இருக்கக்கூடிய உமையம்மையாம் பார்வதியே சிவனை ஒரு யோக கலையோடு வழிபட்ட தலம்தான் திருவானைக்கா. அதுதான் யோக ஆசிரியர் வந்திருக்காங்க இல்லைங்களா. நான் பொருத்தம்னு சொன்ன பாருங்க இல்லையா, சில நேரத்தில் பொருத்தமாக அமையும். அம்பிகை சிவனை முழுமையாக வழிபட்ட தலம். அப்படி வழிபடுகிற பொழுது அம்பிகை சிவனை எப்படி உள்ளத்தால் நிறுத்தி, உணர்வினால் ஒன்றுபடுத்தி, அறிவினால் ஆற்றல் கொண்டு, மன மொழி மெய்களால் தன்னுடைய இதயத்திற்கு உணர்வு பூர்வமான ஆக்கத்தை தருகிறாள் என்பதை திருவானைக்கா திருப்பதிகம் எடுத்து காட்டுகிற பொழுது யானை மட்டும் வணங்கவில்லை, சிலந்தி மட்டும் வணங்கவில்லை, அம்பிகையே சிவபெருமானை எண்ணி எண்ணி தவம் மேற்கொண்ட இடம்தான் திருவானைக்கா என்று பேசப்படுகிறது. ஏன் இத்தனை 81 திருத்தலங்களில் நான் ஏன் இந்த இடத்தில் திருவானைக்கா முதலில் கொண்டு வந்தேன் என்று கேட்டால், சிவபெருமானின் இடபாகத்திலே இருக்கக்கூடிய உமையம்மை, சிவனோடு ஐக்கியமான உமையம்மை, அவளே விரும்பி சிவனை பூஜிக்கிற தலமாக திருவானைக்கா இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பெண் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு என்று சொல்வதை விட சிவனே விரும்பிய பெண் தெய்வ வழிபாட்டினை செய்த பெண்மணிதான் அம்பிகை என்பதை நாம் சிந்திக்கலாம். ஆக அம்பிகை வழிபாட்டிற்கு முதல்ல என்ன தேவை என்று கேட்டால் சக்தி இருக்கும். அதுதான் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி வந்தது, சக்தி இருந்தால் உழைக்குவா இல்லைன்னா சிவனேன் என்று மூலையில் இரு என்று ஒரு பழமொழி வந்தது. அப்போ வெறும் சிவானுபவம் இருந்து விட்டால் மூலையில் தான் இருக்க வேண்டும். அப்போ சக்தி இருந்தால்தான் உழைக்க முடியும் இல்லைங்களா. இதை வலியுறுத்தி காட்டுவதற்காகவே தான் எம்பெருமான் அம்மை அப்பனாக மாறினானோ என்று எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்ற அந்த திருப்பதிகத்தை பாடுகிற பொழுது, அந்த சொற்றொடரை சொல்லுகிற பொழுதே வள்ளலார் சுவாமிகள் எப்படி இரண்டர கலந்த அர்த்தநாரீஸ்வரராகிய ஈசனை எப்படி வழிபட்டார் என்பதை வள்ளலாருடைய பாடல்களில் நாம் எண்ணி மகிழலாம். அப்படி சக்தியாம் பெருந்தெய்வம் அம்பிகை திருவானைக்கா இறைவனை வழிபட்ட இந்த திருப்பதிகத்தின் சிறப்பு என்னவென்று கேட்டால், சிவ வழிபாட்டிற்கு எந்த விதமான பூஜை பொருட்கள் தேவை என்பதை விட மனம்தான் மிக மிக தேவை. ஆக மனமது செம்மையானால், மனதை தூய்மைப்படுத்துகிற
ஒரு மிகப்பெரிய நிலையை அம்பிகையே பூஜை செய்த இடமாக திருவானைக்கா வளர்ந்துற காரணத்தினால் இன்று வரை பெண்கள் இல்லத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளரக்கூடிய பெண்களுக்கு இறைவன் மீது பற்று இருக்கக்கூடிய சூழலோ கடவுள் பக்தி குறைவாக இருக்கக்கூடிய குறைவாக இருக்கிறதே என்கிற ஒரு வருத்தமோ எது இருந்தாலும் அந்த குழந்தையை நாம் திருவானைக்கு அழைத்து சொல்வோமேயானால் அந்த குழந்தைக்கு உடனடியாக ஒரு மிகப்பெரிய வரம் கிடைத்துவிடும். என்ன வரம்? இறைவனை வழிபடுகிற வரம். இறைவனை வழிபடுகிற வரத்தை தவமாக இருந்து அம்பிகை பெற்றதனால்தான் திருவானைக்கா அம்பிகையை வழிபடுகிற பொழுது, அந்த அகிலாண்டேஸ்வரையை வழிபடுகிற பொழுது மனம் எப்படி தூய்மை பெறுகிறது என்பதை நாவுக்கரச பெருமான் எடுத்து காட்டுகிறார். இதுதான் திருவானைக்காவனுடைய பெரிய தனிச்சிறப்பு. அடுத்ததாக நாம் ஒரு திருத்தலத்துக்கு செல்ல இருக்கிறோம். இந்த திருத்தலத்துக்கு போவதற்கு முன்பு ஒரு முக்கியமான தகவலை நாம் இந்த இடத்திலே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, மனதை இப்பொழுது தயார் செய்து விட்டோம். மனத்தால் இறைவனை எஞ்ஞான்றும் நினைக்கிற ஒரு பழக்கத்திற்கு வந்து விட்டோம். இந்த மனத்தை ஆசிரியர் அழகா சொன்னாங்க, யோக ஆசிரியர், கண்மூடி உட்கார்ந்துருங்கள், கண்களை மூடுங்கள், வெளியிருக்கக்கூடிய காற்றை உள்ளிடுங்கள், உள்ளிருக்கக்கூடிய காற்றை வெளிப்படுத்துங்கள் என்று உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. இந்த பயிற்சியை இப்போ நீங்க விழா முடிகிற வரை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். உங்கள் செவியை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று நான் இடையே இடையே அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இல்லையா. ஆக செவி, உங்கள் செவிப்பறை இந்த பேச்சு நிலையில் இருந்தால்தான் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த யோகைக்கு யோக கலைக்கு ஒரு பெரிய விளக்கம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையிலே திருவானைக்கா மன உறுதியை தரக்கூடிய ஒரு ஈசனையும் ஒரு ஈஸ்வரியையும் காட்டுகிறது என்று எண்ணி பார்க்கிற விதத்தில் எப்படி இந்த இறைவனை வழிபடுகிற பொழுது மனித மனம் துன்பத்தை விட்டு இன்பத்தை மட்டும் நினைக்கக்கூடிய ஒரு நிலையிலே மனித மனம் எப்படி உருவாக வேண்டும் என்பதை ஒரு பாடல்ல ரொம்ப அழகா நாவுக்கரசர் சொல்கிறார். துன்பமின்றி துயரின்றி, மனித பிறவினாலே துன்பம் தான், துயர் தான், வாழ்க்கைனா துயர் தான் இல்லைங்களா. துன்பமோ துயரோ இல்லாம யார் வாழ்க்கையும் கிடையாது. எல்லார் வாழ்க்கையும் துன்பதும் துயரிலும் நிறைந்ததுதான். எது இந்த உலகத்தில் துன்பம் இல்லாதது என்று கேட்டால் பிறப்பு துன்பம் இல்லாதது, ஏன்னா நம் கையில் கிடையாது. இறப்பு துன்பம் இல்லாதது, அதுவும் நம் கையில் கிடையாது இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் பிறந்த நாள் தெரியும். கடவுள் அருளால் நமக்கு வாழ்க்கை முடிகிற நாளும் தெரிந்தால், ஒரு நகைச்சுவையோ ஒருத்தர் நகைச்சுவையோ ஆனந்த உடல் எழுதினார், அப்படி முடிகிற நாளும் தெரிந்தால் கடன் கொடுக்கிற பேங்க் கூட கடன் கொடுக்காது அப்படின்னு சொன்னார். இத்தனாந்து இத்தனை மணி இவர் போயிடுவார், கடன் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சுனா மனுஷன் வாழவே முடியாது. அதை சொல்றார் பாருங்க நாவுக்கரசர் பெருமான், இறை சன்னிதானத்தில் இறை ஆற்றலில் நாம் அனைத்தையும் பெற்றுவிடலாம், ஆனால் எந்த நாள் நம் இறுதி நாள் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆக வாழ்க்கை ஒருமுறை, இந்த ஒருமுறை மனித வாழ்க்கையில் துயரின்றி துன்பமின்றி நாம் வாழ்வது என்பது மிக மிக அரிது. ஆனால் இப்படிப்பட்ட துயரின்றி துன்பமின்றி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான், ராப்பகலாக இறைவன் புகழை ஏத்துமின். டைம் அதுக்கு கிடையவே கிடையாது. எப்பங்க சாமி கும்பிடலாம்? டைமே கிடையாது. ராப்பகலாக இறைவனை ஏத்துமின். எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வழிபடலாம். நான் எப்பயாவது பேருந்தில் போகிற போது பார்ப்பேன், இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நேரம்லாம் ஒரு 9:30 மணி அளவு நீங்க ஏதாவது பஸ்ல ஏறுங்களேன், இந்த அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அந்த குளிச்ச தலையோடு ஈர தலையோடு அந்த கண்டிப்பா அந்த மரபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்காக ரொம்ப கடினமான அந்த பட்டுப்புடவை கட்டிட்டு தலை முழுக்க தண்ணி கொட்டும், அப்படியே அவருடைய கூந்தலிருந்து அந்த நீர் கொட்டும், அவருடைய மேல் சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கும், ஆனா அந்த பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நெற்றியில் அந்த விபூதியும் குங்குமத்தை வச்சுக்கிட்டு கையில என்ன இருக்கும் தெரியுமா, கந்தசஷ்டி கவசம் இருக்கும், அபிராமி அந்தாதி இருக்கும், படிச்சுட்டே போவோம். ராப்பகலாக ஏத்துமீன். இந்த பெண்களுக்கு வீட்டுல பூஜை பண்ண நேரம் இல்லை, ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் ஓட்டம், இந்த ஓட்டமான வாழ்க்கை. இந்த ஓட்டமான வாழ்க்கையில் அவங்க எதுக்கு காத்தால எழுந்து ரன்னிங் போனோம்? போகவே வேண்டாமே, அவங்க வாழ்க்கையே ஓட்டமா இருக்குல்ல, வாழ்க்கையே ஓடிட்டே இருக்காங்க, எல்லாரும் அத்தனை பேர் ஓடிட்டே இருக்காங்க. இந்த ஓட்டமான வாழ்க்கையில் அவர்கள் வெப்ப ஓட்டம் ரத்த ஓட்டம் சீரா இருக்குதா உடம்புல என்று கேட்டால் இல்லையே. அப்ப அவங்க எதை நினைச்சு ஓடி இருக்காங்க என்று கேட்டால் மன அழுத்தத்தோடு ஓடுகிற பொழுது துன்பத்துடனும் துயருடனும் செய்கிற உடற்பயிற்சி ஒருபோதும் வாழ்க்கைக்கு செம்மை சேர்க்காது. ஆக மனம் அது செம்மையானால் அந்த மனசு அமைதியா வச்சிருந்தாதான் துன்பம் துயரின்றி வாழ முடியும். அதற்கு ராப்பகலாக இறைவனை ஏத்துமின். இந்த இறைவன் எத்தகையவன் தெரியுமா?
ஒரு வார்த்தை சொல்கிறார் நாவுக்கரசர், என் பொன் ஈசன் இறைவன். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? எப்படி பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன், அணிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுடைய உடலுக்கு அழகையும் புதுமையையும் பொலிவையும் தருகிறதோ, அதுபோல ஈசனை வழிபடுகிற பொழுது மனம் பொன்போல் சுடர்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய வாய்ப்பினை தரக்கூடிய இந்த திருவானைக்காய் இறைவனை நீங்கள் வழிபட்டால் உங்கள் மனம் செம்மையாவதற்கும் துன்பமின்றி துயரின்றி வாழ்வதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிவகை இருக்கிறது என்பதை நாவுக்கரச பெருமான் இதிலே எடுத்து காட்டுகிறார். இன்னொரு பெருமை திருவானைக்காய் திருப்பதிகத்தில் என்னவென்று கேட்டால், வழிபாட்டு நெறி. ஒரு வழிபாட்டு நெறினா எப்படி இருக்கணும்? வழிபாட்டு நெறி என்பது எந்த மன அழுத்தத்தையும் இல்லாமல், மகிழ்ச்சியையும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளாமல், மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அதிகமான மகிழ்ச்சி அதிகமான துன்பம் இரண்டும் இல்லாமல் மனம் அப்படியே நியூட்ரல்ல இருக்கணும்ன்ற நடுநிலைமையோடு மனம் இருக்க வேண்டும். அப்படி நடுநிலைமையோடு இருந்தால் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. ஆக இறைவனை பற்றி கொள்ளக்கூடிய பற்றுக்கள் வேண்டும் என்று சொன்னால் முதலில் உலகாயுத பற்றுக்களை அறுக்க வேண்டும் என்று சொல்ற. இந்த உலகாயுத பற்று எது? மெட்டீரியலிசம். இந்த மெட்டீரியலிசத்தை மறந்தால்தான் நமக்கு மெய்ஞானம் என்பது நம் கண் முன்னால் தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மெட்டீரியலிசத்தை மறக்கிறோமா? எவ்வளவு பிரச்சனை அதுல, எத்தனை துன்பங்கள். நாம் அமைதியா இருந்தாலும் நம் தொலைக்காட்சியில வர சீரியல் நம்மளை விடுதா? சும்மா விடுதா? இல்லையா, சும்மா விட மாட்டேன். ஆக தொலைக்காட்சி சீரியல்களை பார்த்து பார்த்து நிறைய பெண்கள் வாழ்க்கையில ரொம்ப சீரியஸான நிலைக்கெல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இதெல்லாம் பாக்குறோம். இன்றைக்கு எத்தனை பெண்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தொலைக்காட்சிக்கு அடிமையாகி அவர்கள் மனத்தின் செம்மையை அவர்களே மறந்து விடுகிறார். திருமூலர் அழகாக சொல்வார், நம்ம நல்லோர் விருது பெறுகிற ஒவ்வொரு யோக ஆசிரியரும் அவங்க ஏற்புடைய திருமூலர்ல தான் தொடங்குறாங்க. கவனிச்சிங்களா நீங்க? இன்னைக்கு பாருங்க, அம்மா திருமூலர்ல தான் தொடங்கினாங்க பாருங்க இல்லையா. திருமூலர் ஒரு பெரிய மகா சித்தர், ஒரு பெரிய ஞானி சித்தர் அவரு. இன்னைக்கு இருக்கிற யோகக்கலை ஆசிரியர்களுக்கெல்லாம் உணவாக உயிராக இருப்பவர் திருமூலர் தான். அதனாலதான் எடுத்தோடனே அம்மா திருமூலரை சொல்லி அவங்க பேச்ச தொடங்கினாங்க. ஆக ராஜலட்சுமி அம்மாவும் திருமூலர் வச்சுதான் தொடங்கினாங்க இல்லைங்களா. சென்ற மாதம் ராஜலட்சுமி திருமூலர் வச்சு தொடங்க, நம்ம அம்மையார் பரிமளா அவர்கள் திருமூலரையே மூச்சு வாங்க பேசினாங்க இன்னைக்கு இல்லைங்களா. எப்படி இவையெல்லாம் யோக கலைக்கு பயன்படுகிறது என்பதை ஒற்றை வார்த்தையில் சொல்லுகிறார் நாவுக்கரச பெருமான். என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு உள்குவார்க்கு உள்ளத்தோடு என்றும் நினைப்பவருக்கு, உள்ளத்தோடு என்று நினைப்பவருக்கு அன்பன் ஆயிடும் ஆனைக்கா அண்ணல். அன்பனாக இருப்பான் அந்த திருவானைக்கா அண்ணல். ஆக இறைவனிடத்தில் அன்பனாக இருக்கலாமா, நண்பனாக இருக்கலாமா, அடியாரா இருக்கலாமா, தொண்டனாக இருக்கலாமா, ஒரு ஆசிரியனாக இருக்கலாமா, அல்லது ஒரு தோழனாக இருக்கலாமா, ஏவல் கூவல் பணி செய்கிற ஒரு வேலைக்காரனாக இருக்கலாமா, நீ எதுவா இருந்தாலும் சரி நல்ல மனதோடு இருன்றார் நாவுக்கரசர். நீ எதுவானாலும் இரு, ஆனா நல்ல மனதோடு இரு. அன்பன் ஆகிடும் ஆனைக்கா அண்ணல் என்று சொல்லுகிற பொழுது இறைவன் எப்படி நமக்கு அன்பனாக மாறுகிறான் என்ற தத்துவத்தை தருகிற போது வழிபாட்டு நெறிமுறையை தருகிறார். இந்த வழிபாட்டு நெறிமுறையில் மனம் வாக்கு காயம் இது மூணு மனக்கண் முன்னால் நம்ம எடுத்து வைக்கணும். முதல்ல மனம். எப்பொழுது இந்த அரங்கம் முழுமையா இருக்கிற அரங்கம் இன்னைக்கு காலி நாற்காலிகளோடு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், ஏன் எதனால் இது காலி நாற்காலிகளோடு இருக்கிறது என்று கேட்டால், உலகாயுதத்தை நோக்கி மக்கள் பறந்திருக்கிறார்கள். அதனால் இந்த இடம் சற்று ஆட்கள் குறைவாக இருக்கிறதா என்று எண்ணி பார்க்கலாம். இல்லை, நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன், யாருடைய மனம் மிக வலிமையாக மிக உறுதியாக, யாருடைய மனம் உலகாயுதத்திற்கு சற்று ஓய்வு கொடுத்து விட்டு இறைவனை சிந்திக்கலாம் என்று அமைதியாக கருதுகிறார்களோ அந்த மனத்திற்கு இறைவன் ஒரு பொன் மாலை பொழுதை கொடுத்து வழி அனுப்பி வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் பொருள் எடுக்க வேண்டும். இது இறைவன் தேடி கொடுத்த வரம், இதை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த இந்த நேரத்தை நாம் முதலில் மனம், இரண்டாவது வாக்கு, மூன்றாவது பார்த்தீங்கன்னா காயம். அதுக்கு பேரே காயம். காயம்னா என்ன? உடல். இந்த உடல், அதனால்தான் இந்த உடலுக்கு தேவையான ஒரு பொருள் பெருங்காயம் என்று ஒரு பொருள் நம்மளுடைய சமையலறை பகுதியில் அஞ்சரை பெட்டியில் கண்டிப்பா ஒன்று இருக்கும், அதுதான் பெருங்காயம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த காயம் என்று உடல். ஏன் இந்த உடலுக்கு காயம் என்று பெயர் என்று கேட்டால், இது வெறும் காற்றடைத்த பை,
காயமே இது பொய்யலா வெறும் காற்றடைத்த பையலா என்று தத்துவம் சொன்னான் கவியரசு கண்ணதாசன். அப்ப இந்த காயத்தால் செய்யக்கூடிய வினை என்ன, மனத்தால் செய்யக்கூடிய செயல் என்ன, வாக்கினால் செய்யக்கூடிய செயல் என்ன, மூன்றையும் திருவானைக்கா இறைவனை வழிபடுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தன்னிகர் இல்லாத பண்பு மனம் வாக்கு காயம். இப்ப முதல்ல மனம் எடுத்துக்கலாம், மனசு எடுத்து கையில வச்சுக்கலாம். கையில வைக்க முடியுமா மனச? யோக ஆசிரியர் சொல்றார் கண்களை மூடி அமைதியா இருங்கன்றார். அப்பதான் நம்மளுக்கு கேஸ் ஞாபகம் வரும். கேஸ்கார வந்துட்டானா என்ன பண்றது, பால்கார வந்துட்டானா என்ன பண்றது, பேப்பர்கார வந்துட்டா என்ன பண்றது? இதனாலே காலையில நம்மால அமைதியா வாக்கிங் போக முடியல இல்லைங்களா? யாராவது வீட்டுக்கு வருவாங்களே அப்படி ஒரு எண்ணம் வந்துருது. உடனே என்ன பண்றோம், இவங்க எல்லாம் வந்துட்ட பிறகு நம்ம போகலான்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளேயே பொழுது விடிஞ்சு குளர்காலை பொழுது மாறி சூரியன் சுரீல் என்று அடிக்க ஆரம்பித்து விடுவான். சூரியன் சுரீல் என்று வருகிற பொழுது மனம் சொல்லும், பரவாயில்ல நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும். உடனே என்ன பண்றோம், தள்ளி வச்சிடறோம் அந்த வேலையை, பரவாயில்ல நாளைக்கு போகலாம். இப்ப என்ன, இப்போ ஒரு நாள் போகலன்னா உலகமே உருண்டுருவா போது, பரவாயில்லை இன்று ஒரு நாள் போறதுனாலதான் ஒரு 2 கிலோ குறைஞ்சிட போதா உடம்புல, பரவாயில்ல என்று நாமே ஒரு ஆறுதல், நமக்கே ஒரு ஆறுதல். ஆக நமக்கு நாமே ஆறுதல் சொல்லுகிற பொழுது எவ்வளவு இனிமையா நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம உடம்புக்கு. ஏன் இந்த ஆறுதலை மற்றவர்களுக்கும் சொல்லும் போது அந்த இனிமையை பயன்படுத்த கூடாதுன்றார் நவுக்கரசர் பெருமாள். ஆக அந்த இனிமை முதல்ல மனம். கடவுளை இறைவனை நினைக்கிற பொழுது நீங்கள் உள்ளத்தால் இறைவனை நினைக்கணும். ஒற்றை குரல்ல தெய்வ மொழிப்புல அவர் சொன்னார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இறைவனை வழிபடுகிற பொழுது மனதை முழுமையாக அப்படியே கொடுத்து விட்டால் பொழுதும் கடவுள் உங்களோடு இருப்பார். எந்த ஆடம்பர பூஜையும் கடவுள் விரும்பல, மன தூய்மை மட்டும்தான் இறைவன் விரும்புகிறார். அதைத்தான் அழகாக செய்தார் கண்ணப்ப நாயனார். எல்லாருக்கும் தெரியும் கண்ணப்ப நாயனார் ஒரு பெரிய மிகப்பெரிய செல்வந்தர் விட்டு பிள்ளை, தின்னப்பன் என்றுதான் அவனுக்கு பெயர். தின்னன்னா பருத்த வலிமை மிகுந்த உடல், வெட்டுவ குலத்திலே பிறந்தவன், பெரிய கம்பீரமான உடல், ஆனா அவனுக்கு தின்னன் என்று பெயர் வச்சார் அவங்க அப்பா. ஆனா அந்த குழந்தை பின்னாலே எப்படி கண்ணப்பனாக மாறினான் என்று கேட்டால், மனத்தால் இறைவனை முழுமையாக சிந்தித்து. இந்த சைவ நெறியிலே தமிழகத்தில் நாம் செய்யற மாதிரி பூஜை முறை உலகத்தில் யாருமே செய்வதில்லை. நீங்க உட்கார்ந்துருக்க நாற்காலியிலே நிமிந்து உட்கார்ந்து கேட்கலாம் இந்த விஷயத்த. இப்ப நான் சமீபத்தில் கனடா நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். உலக சைவ திருச்சபையில் பேசுவதற்காக போனேன். அந்த திருச்சபையினுடைய தலைவர் கழுத்தில் உதிராட்ச கொட்டை, நெற்றியில் பட்டை எல்லாம் வச்சிருந்தார். நான் அவரே உலக திருச்சபையினுடைய தலைவர், அவரை பார்த்து என் மனசுக்குள்ள ஒரே பிரமிப்பு, ஆஹா எவ்வளவு ஒரு அருமையான தலைவர், எவ்வளவு அந்த ஒழுக்கத்தை அப்படியே பின்பற்றி இருக்கிறார் அப்படின்னு நினைச்சேன். அதே தலைவரை வேறு ரூபத்தில் மாலை நேரத்துல பார்த்தேன், அதே தலைவரை வேறு ரூபத்துல பார்த்தேன், அதே தலைவரை வேறு வடிவத்தில் மாலை நேரம் பார்த்த பொழுது, நீங்கள் நம்பினால் நம்புங்கள் பெருமக்களே, இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை. என்னுடைய உள்ளத்தை மிக மிக பாதித்தது அந்த தலைவருடைய செயல். கழுத்தில் உத்ராட்ச மாலை கழட்டவில்லை, நெற்றி விபூதி பட்டை அதையும் அவர் அழிக்கவில்லை. இந்த உருவத்தோடு வந்து அவர் அசைவ உணவு சாப்பிட்டார். அவர் அசைவ உணவு சாப்பிட்ட பொழுது நானா எதையுமே பட்டென்று கேட்கிற ஒரு பெண்மணி, உடனே கேட்பவள், என் பலம் என் பலகீனம் ரெண்டுமே அதான் எனக்கு, நான் உடனே ஆன் த ஸ்பாட் கேட்டுடுவேன், அதனால் நான் நிறைய நண்பர்களை இழந்திருக்கிறேன். என்னுடைய கொள்கை, நான் நண்பனை இழந்தாலும் பரவாயில்லை, உண்மையும் ஒழுக்கத்தை உரத்த குரலில் சொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பவன் நான். அதனால நான் நிறைய நண்பர்கள்லாம் இழந்தேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் சொல்லிட்டேன். என்னால் தாங்க முடியவில்லை அந்த தலைவருடைய செய்கை. உடனே சொன்னேன், உலகத்தில் சைவ நெறியை பின்பற்றுகிற முறையை, அந்த நெறி எத்தகையது என்பதை இந்த உலகத்திற்கு உரத்த குரலில் சொன்ன ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்த ஒரு நிலையை நீங்கள் பின்பற்ற முடியுமா? நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் செய்த வாழ்க்கை சத்து சரித்திரத்தை நீங்கள் படிக்கவில்லையா என்று கேட்டேன். அவருக்கு நான் பேசியது புரியவில்லை. சில பேருக்கு சுற்றி வளைத்து பேசினால் புரியாது, நேராக கேட்டால்தான் புரியும். அந்த தலைவரை பார்த்து கேட்டேன், இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்கிற நீங்கள் உங்கள் நெற்றியில் இருக்கக்கூடிய திருநீற்றை ஒரு துண்டினால் துடைத்து விட்டாவது, கழுத்தில் இருக்கக்கூடிய உத்ராட்சத்தை கழற்றி விட்டாவது நீங்கள் இந்த அசைவ உணவை உண்டிருக்கலாமே, உங்களை பார்க்கிற போது என் நெஞ்சம் வலிக்கிறது என்று சொன்னேன். என் நெஞ்சம் வலிக்கிறது என்று சொன்னேன். ஏ நெஞ்சமே, ஏ மட நெஞ்சமே,
மட நெஞ்சமே தான் கூப்பிட்டார் நாவுக்கரசர். எத்தனை திருப்பதிகத்துல மட நெஞ்சே மட நெஞ்சேன்னு கூப்பிடுறாரு. அவர் சொன்ன மட நெஞ்சே, இந்த உலக சைவ திருச்சபையின் தலைவரைத்தான் நாவுக்கரசர் கூப்பிட்டாரோ அப்படின்னு நினைக்க தோணுது எனக்கு. உடனே அவரை பட்டென்று கேட்டேன், ஐயா மன்னிக்க வேண்டுகிறேன், எப்படிப்பட்ட புலன்களை அடக்கி மெய்ஞான உணர்வினை இந்த உலகத்திற்கு தந்த யோகிகளும் ஞானிகளும் திருமூலரும் எப்படி இந்த சைவ நெறியை பத்திரப்படுத்தி பாதுகாத்திருக்கிறார்கள். நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் சற்று நீக்கி வைத்து விட்டு நீங்கள் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாவற்றிலும் வாழ்ந்து விட்டு வாருங்கள் என்று சொன்னேன். அவருக்கு கோபம் வந்து விட்டது. ஞானிகள் கோபம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா என்று சொன்னார். நான் சொன்னேன், அது உண்மை ஞானிக்கு, உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல, அது உண்மை ஞானிக்கு என்று சொன்னேன். இவ்வளவு பெரிய போராட்டத்திற்காக நான் கனடா நாடு சென்று வந்தேன் என்று கேட்டால், எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் சைவ நெறியின் உண்மை தத்துவத்தை எடுத்து சொல்லாமல் நாம் அந்த இடத்தை விட்டு வந்துவிடக்கூடாது, நாம் சொல்லியே ஆக வேண்டும். இதுதான் மனத்தால் வாழ்கிற தூய்மை. அந்த மன தூய்மை, அதை திருவானைக்காக வாருங்கள் ஐயா, ஒரு முறை திருவானைக்காக வாங்கள், வந்து மன தூய்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த தலைவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டு சொன்னேன், இன்றையிலிருந்து நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தேசிய கூட்டத்தை செய்த உலகளாவிய கூட்டத்தை செய்த உங்களுக்கு நான் தரக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, நீங்க நெற்றியில் திருநீரை இடக்கூடாது, கழுத்தில் உத்ராட்ச கொட்டையை அணியக்கூடாது, உலக சைவ திருச்சபையின் தலைவர் என்று இனி உங்கள் பெயரை நான் எங்கேயாவது பார்த்தேன் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது என்று இப்படி நான் சண்டையிட்டு வந்தேன். காரணம், மனத்தால் இறைவனை ஒழுக்கத்தால் நினைத்தல், இந்த ஒழுக்கம் மிக மிக முக்கியம். அடுத்ததாக வாக்கு. வாக்கு என்ன சொல்றார், மிக சுருக்கமா சொல்றார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அதுதான் சைவ மதத்தை பொறுத்த மட்டில் வாக்கு. நீங்க எந்த புராணமும் படிக்க வேணாம், சிவபுராணம் எல்லாம் படிக்கவே வேண்டாம். காலை மாலை இரவு இந்த மூன்று நேரம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் வெளியே இருந்து வருகிறவர்களுக்கும் நமச்சிவாய வாழ்க சொன்னா போ. நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் ஐம்புலன் ஒழுக்கம் வந்துவிடும். இந்த ஐம்புலன் ஒழுக்கம் ரொம்ப இருக்கும். இந்த ஐம்புலன் ஒழுக்கம் தான் நமச்சிவாயவே ஞானமும் கல்வி. இதுதான் வாக்கு. அடுத்ததாக காயம். காயம் என்ன, இறைவனை தொழுதல். உடலால் உழவார படையாளியாக மாறினாரே நாவுக்கரச பெருமான், அந்த உழவார படையாளியா என்கிற ஒரு மிகப்பெரிய பட்டத்தை அவர் பெற்ற அந்த நிலைதான் காயம். இந்த உடலால் செய்யக்கூடிய தொண்டு, அடியவருக்கு தொண்டு செய்தல், சிவப்பூசை பண்ணுகிற போது அவர்களுக்கு போய் தொண்டு செய்தல், ஆலயங்களுக்கு அழைத்து கொண்டு போதல். இப்ப அம்மா ராஜலட்சுமி அம்மா பழம்பெரும் திருக்கோயில்கள் அப்படின்னு ஒரு அழக ஒரு வண்டி வச்சு ஒரு ஒரு சனிக்கிழமை எல்லாரையும் அழைச்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய தொண்டு இது இல்லைங்களா, அம்மாவுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் இல்லைங்களா, ஒரு பெரிய பாராட்டு. பழம்பெரும் திருக்கோயில்கள் என்று அம்மா ஆட்சி போய் கட்டுறாங்க. இதுதான் காயத்தால் செய்கிற பணி, இந்த தொண்டு செய்கிற பணி, சிவத்தொண்டு செய்கிற பணி. நாவுக்கரசர் நெறிய தொண்டு நெறி தான், முழுக்க தொண்டு நெறி தான் இந்த தொண்டு நெறியின் அடிப்படையில் செய்கிற பணி. ஆக உள்ளத்தால் இறைவனை எஞ்ஞான்றும் நினைத்தல், மொழியால் வந்தித்தல், மொழி நமச்சிவாய மந்திரம், இந்த மொழியால் வந்தித்தல், வந்தித்தல் என்ற சொல்லுக்கு இறைவன் திருநாமத்தை உச்சரித்தல் என்ற பொருள் வந்தித்தல். அடுத்ததாக கையெடுத்து இறைவனை வணங்குதல், தொழுதல், அல்லது திருப்பணி செய்தல், அல்லது ஆலயங்களுக்கு மற்றவர்களை அழைத்து கொண்டு போதல், முடிந்தவரை சிவநெறியின் ஒழுக்கம் சைவ உணவை உண்ணுதல், புலநடக்கத்தோடு வாழுதல். இந்த தகவலை நாம் என்ன பண்ணணும், உரத்த குரல்ல பதிவு செஞ்சுட்டு வரணும். எந்த ஊருக்கு போனாலும் பயப்படவே கூடாது. நான் பாருங்க, நாடு விட்டு நாடு போனா கூட பயப்படல பார்த்தீங்களா, பத்திரமா ஊர் போய் சேரணுன்ற பயம் எனக்கு இல்லை பாருங்க இல்லைங்களா. அந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். இந்த மூன்றையும் தருகிற இடம்தான் பஞ்சபூதங்களில் ஒரு தலமான நீர் திரளை பற்றி எடுத்து காட்டக்கூடிய நீரினால் வரக்கூடிய துன்பங்கள். சுனாமி வந்தது, எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. வருதா புயல் வந்தது, 15,000 மரங்கள் கீழ் விழுந்தது. இந்த மாதிரி ஐம்பூதங்களால் வரக்கூடிய துன்பம் அடியவர்களுக்கு வராமல் பாதுகாக்கக்கூடிய இறைவன் தான் திருவானைக்காய் இறைவன். அதனால்தான் நான் இன்றைக்கு 81 திருத்தலத்தில் முதல் திருத்தலம் திருவானைக்காவை எடுத்துட்டு வந்தேன். காரணம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். யாரும் எந்த நோயோடு இந்த உலகத்தில் வாழக்கூடாது. பின்னால நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க போறேன் நோயை பத்தி.
ஆச்சரியப்பட்டுட்டேன் நான் அதை படிச்சப்ப. பா பா என்ன ஆச்சரியம், ஆச்சரியம் பாட்டை போல் பாரிமிசை ஆச்சரியம் இல்லையடா என்று பாடினானே பாரதி. அதுபோல ஒரு அற்புதமான ஆச்சரியம், இத்துணை நோய்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்று ஒரு பெரிய ஆச்சரியமே கிடைச்சது. இனி அடுத்த ஊருக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன், அதுதான் திருமயிலாடுதுறை. மயிலாடுதுறைக்கு போக போறோம். திருவானைக்கால அம்பிகை ஈசனை தவமிருந்து வழிபட்ட தலம். இந்த தலத்தை போய் வழிபடுகிற பொழுது பஞ்சபூதங்களால் வரக்கூடிய துன்பம் நம்மை அணுகாது, முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, மனம் வாக்கு செயல் மூன்றிலும் இறைவனை வழிபடுகிற போது மனித வாழ்க்கை எப்படி தூய்மை பெறுகிறது என்கிற இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, அம்பிகையே சிவனை வழிபட்டதனால் எந்த குடும்பத்தில் வாழுகிற பெண்களுக்கு இறை பூசை செய்கிற பழக்கம் இல்லையோ அந்த குழந்தைய திருவானைக்கா கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து அந்த குழந்தையினுடைய கனவில் சிவனும் பார்வதியும் கலந்து வந்து அந்த குழந்தைக்கு மிக அற்புதமான இறை நெறியை இறைவன் ஊட்டி விடுவான் என்கிற தத்துவம். இந்த மூன்று தத்துவம் இன்னைக்கு நமக்கு தேவை. இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த மூன்றும் தேவை. அதனால்தான் இந்த மூன்று செய்தியும் உள்ளடக்கக்கூடிய திருவானைக்காவை பார்த்தோம். இனி அடுத்தபடியாக திருமயிலாடுதுறையை பார்க்க போறோம். இந்த மயிலாடுதுறையில் என்ன பெருமை என்று கேட்டால், அம்பிகை மயில் வடிவத்தில் வந்து சிவனை வழிபட்ட தலம். அம்பிகை மயில் வடிவத்தில் வந்து சிவனை வழிபட்ட தலம். ஆனால் பாருங்க, ஆண் மயிலுக்கு தான் என்ன உண்டு, தோகை உண்டு. பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. அதே மாதிரி ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி உண்டு, பெண் சிங்கத்துக்கு என்ன கிடையாது, பிடரி கிடையாது. ஆனா இந்த ரெண்டு ஓமையும் நம்ம ஆண்களுக்கு பயன்படுத்துவது இல்லை. ஆண்களுக்கு யாராவது பயன்படுத்துறாங்களா, மயில் போல் இருக்கிற ஆண் மகன் யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஆனா ஆண் மயிலுக்கு தான் என்ன உண்டு, தோகை உண்டு. ஆனால் அந்த ஓமை இன்று வரை யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது, பெண்ணுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல மிகப்பெரிய வீரர்களாக ஆண் சிங்கங்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 முறையாவது நாம் யாரும் ஆண் மகனை சிங்கம் சிங்கம் என்று சொல்லுவதில்லை. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வீராங்கனையாக ஒரு பெண் இருந்தால் அவளை பெண் சிங்கம் என்று அழைப்பது மரபாக இருக்கிறது இல்லையா. அந்த மரபை பார்க்கிறோம் இல்லைங்களா, கைத்தட்டாத ஆண்களுக்கு எல்லாம் நன்றி இல்லைங்களா. பெண் சிங்கம் என்று ஒரு பெரிய சொற்றொடர் யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது, பெண்ணுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆண் சிங்கம் என்று எந்த இலக்கியங்களும் போற்றுவதும் இல்லை, பாடுவதும் இல்லை. ஆனால் ஆண் சிங்கத்துக்கு பிடரி இருக்கிறது, பெண் சிங்கத்திற்கு இல்லை. ஆண் மயிலுக்கு தோகை இருக்கிறது, பெண் மயிலுக்கு இல்லை. ஆனால் இந்த இரண்டும் பெண்களுக்கு ஓமையாக காட்டப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் அந்த அக்ரிணைகளுக்கு நாம் கொடுத்த பெருமையா என்று கேட்டால் அது அல்ல பொருள். அந்த பெண்ணின் அழகுக்கு மயில் தோகை வர்ணிக்கப்படுகிறது, அந்த பெண்ணின் வீரத்திற்கு சிங்கத்தின் பிடரி வர்ணிக்கப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த நவக்கரச பெருமானுடைய இந்த திருமயிலாடுதுறை தருகிற தகவல் மிகப்பெரிய அரிய தகவல். அம்பிகை மயிலாக வந்து ஈசனை வழிபட்ட தலம். இது மட்டும் இந்த திருமயிலாடுதுறையில் பெரும் சிறப்பு இல்லை. இந்த திருமயிலாடுதுறையின் பெரிய சிறப்பு, கடவுளை போய் நினைக்கணும், மயிலாடுதுறை அரணே அப்படிதான் அழைக்கிறார் அவர், தலைவனே அப்படின்னு அழைக்கிறார். அழைச்சிட்டு ஒரு நாயகன் நாயகி பாவத்தில் நாவுக்கரசர் பாடுறார். அதாவது தன்னை வந்து ஒரு நாயகியாகவும் சிவபெருமானை ஒரு நாயகனாகவும் மனதில் வச்சு அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இறைவனை நாயகியாகவும் தன்னை நாயகராக வைத்து பாடியிருந்தால் கூட அந்த செஞ்சொர் தமிழ் நடையில் அந்த கனிவு வந்திருக்குமா என்று தெரியவில்லை. அதனால் அவர் என்ன பண்றார், தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் வைத்து நாயகன் நாயகி பாவத்தில் நிறைய பாடல்களை பாடுறார். இந்த மயிலாடுதுறை திருப்பதிகத்தில் அவர் பயன்படுத்தின ஒரு சொற்றொடர் இருக்குது பாருங்க. இந்த கடவுள் அவர் அழைக்கிற பொழுதே இந்த இறைவன் யார் தெரியுமா, இவன் வெறும் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மட்டுமல்ல, மயிலாடுதுறை அரண் மட்டுமல்ல, அம்பிகை மயிலாக வந்து இவனை வழிபட்ட மிகப்பெரிய புகழும் பெருமையுடைய சிவன் மட்டுமல்ல, இந்த இறைவனுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. என்ன தெரியுமா, இவரை வழிபடுவதற்காக நாம் அந்த ஆலயத்துக்குள்ள போகிற பொழுது மனதால் கடவுளை நினைக்கிறோம், மொழியால் வாழ்த்துகிறோம், செயலால் நல்லவைகளை செய்கிறோம், உள்ளிருந்து இழுக்கக்கூடிய காற்றினால் நாசியினால் இறைவனுடைய நுட்பத்தை உயிருக்கு உள்ளே தருகிறோம். இப்படி ஐம்பூதங்கள் எப்படி நம் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறது, மனித உடலுக்குள்ளேயே எப்படி பஞ்சபூதங்கள் வேலை செய்கிறது என்கிற தத்துவத்தை மயிலாடுதுறை இறைவனை போய் வழிபடுகிற பொழுது அந்த கடம்ப மலர்கள் பூத்திருக்கக்கூடிய, கொன்றை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த கானகத்திலிருந்து வரக்கூடிய மனத்தை நான் நாசினால் நுகர்ந்து உள்ளிழுக்கிற பொழுது அந்த கடம்ப மலரின் மனத்தையும்
கொன்றை மலரின் மனத்தையும் நாசியினால் நான் உள்ளிழுக்கிற பொழுது அந்த காற்று உள்ளே செல்லுகிற காற்று ஈசன் சிவப்பூசைக்கு உரிய அந்த மலர்களின் காற்றாகவே என் உடலுக்குள் செல்லுகிறது என்று எண்ணி பார்த்த நாவுக்கரசர் பெருமான், இவரை இந்த இறைவனை மயிலாடுதுறை இறைவனை வழிபட்ட பிறகு எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன தெரியுமா, அனுபவம் என்ன தெரியுமா கேள்வி கேட்டுவிட்டு சொல்கிறார். இந்த இறைவனுக்கு பெயர் மயிலாடுதுறை ஈசன் என்று நான் சொல்லப்போவதில்லை, இவரை எப்படி சொல்லப்போகிறேன் தெரியுமா, புலன் மாற்றினான் என்றுதான் நான் சொல்லப்போகிறேன். புலன் மாற்றினான். இந்த ஐம்புலன்கள் இதுவரை உலகாயுதத்தில் இருந்து கொண்டு எதையெல்லாம் விரும்பிக் கொண்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு, இந்த ஈசனுக்கு உண்டு. அதாவது ஒரு குருவிடத்தில் போய் ஒரு மாணவன் கேட்டாரான், ஐயா குருவே நான் உங்களுக்கு மாணவனாக வர ஆசைப்படுகிறேன் என்று சொன்னான். குரு சொன்னாரான், நான் அழிந்த பிறகு வா போனான், நான் அழிந்த பிறகு வா போ அப்படின்னு சொல்லி அமிச்சிட்ட. அடுத்த நாள் போனானா, ஐயா ஐயா மாணவனாக இருக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டான். யாரு அந்த மாணவன், நான் எடுத்துட்டான், மாணவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னான். குரு சொன்னார், எப்பவுமே குரு ரொம்ப சோதிப்பாங்கல்ல நம்மள, அதுதான் அவங்க குரு. குரு சொன்னார், ஆசையை ஒழிச்சிட்டு வா போன்ட்டார். முதல் நாள் நான் அழிச்சிட்டு வானார், ரெண்டாவது நாள் ஆசையை ஒழிச்சிட்டு வா போன்ட்டார், மூணாவது நாள் வந்தான் மாணவன் அமைதியா நிக்கிறான். நானும் சொல்லல ஆசைன்னு சொல்லல, சைலண்டா நிக்கிறான். குரு பார்த்தார், வாயில இருந்து என்ன வார்த்தை வருது பாக்கலான்னு பார்த்தார், அமைதியா நிக்கிறான். மூன்றாவது நாள் ஒரு சின்ன ஒழுக்கம் வந்திருக்கு அந்த மாணவனுக்கு, ஆசிரியர் முன்னால் அமைதியா இருத்தல் நலம்னு அது வந்திருக்கு. இப்ப என்ன சொன்னார் அந்த குரு, இங்க இருந்து பார், ஒரு மரம் தெரிகிறதா? ஆம் தெரிகிறது குருவே. அங்கே போய் அமைதியாக உட்கார்ந்து ஒரு துணியினால் உன் கண்களை கட்டி கொண்டு உட்கார் என்று சொல்றார். உடனே போய் உன் கண்களை கட்டிறான். கட்டிட்டு உட்கார்ந்ததும் அந்த இடத்த அந்த வீதி வழியா ஒரு பெண் தன் காலிலே கொலுசு அணிந்து கொண்டு சலசல சல என்று நடந்து போற மாதிரி காது கேக்குது, காதுல கேக்குது, அப்படியே கண்களால் பார்க்கல, என்ன கண்ணை கட்டிட்டான் ஆனா காது மட்டும் கேக்குது, நடந்து போறது கேக்குது. உடனே என்ன பண்றாரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குரு கிட்ட வர்றார், குருவே கண்களை கட்டி கொண்டேன் ஆனால் காலில் கொலுசோடு என்னை கடந்து ஒரு பெண் போனதாக என் செவி சொல்லியது என்று சொன்னான். அப்படியா, செவி அடைத்துக் கொள் இன்றைக்கு என்று சொல்லி செவி புலனை அடைத்துக் கொண்டு மரத்தடியில உட்கார வைக்கிறார். இப்போ செவி அடைச்சாச்சு, கண்ணை கட்டியாச்சு, இப்ப அந்த வழி அந்த பெண் போறா. தலை நிறைய செண்பக மலரை சூடி கொண்டு போகிறாள். அவள் போகிற போது குப் என்று செண்பக மலர் வாசம் வருகிறது. ஓடி போறான் ஆசிரியர் இடத்திலே, ஆசானே செண்பக மலர் என்னை பிடித்து இழுத்தது, பிடறி உண்டி தள்ளியது, அப்படியா இன்றைக்கு நாசி அடைத்துக் கொள் என்கிறான். குருவே நாசி அடைத்துக் கொண்டு எப்படி உயிர் வாழ்வது என்கிறான், எப்படி உயிர் வாழ்வது என்கிறான். அதற்கு குரு சொல்கிறார், இல்லை நாசியை ஒரு நிமிடம் அடக்குவதற்குரிய பயிற்சி எடுத்துக்கொள், போய் அமைதியாக வெளியிருந்து வரக்கூடிய காற்றை உள்ளிழுக்கக்கூடிய பயிற்சியில் இரு, இழுத்த காற்றை ஒரு நிமிடம் உன் இறைப்பைக்கும் உன்னுடைய மூச்சுக்குழலுக்கும் இடையே அந்த காற்றை அப்படியே தங்கவே தங்கவே அப்படின்ற. நான் கூட யோகா டீச்சரா வரலாமா, என்ன எங்க பரிமள ஆசிரியர் கை தட்டினாங்க இல்லைங்களா, அதை அப்படி நிற்கவை, அந்த காற்றை அப்படி அங்க நிற்கவை, இப்பொழுது செண்பக மலர் வாசம் வராதுன்றார். உடனே அதே போல அவன் போகிறான், போய் உட்காருகிறான். காது கொலுசு சத்தம் வருமா என்று கேட்டது, அடைத்து விட்டான். கண்கள் கட்டப்பட்டு விட்டது. நாசியில் எப்படி மூச்சு பயிற்சி செய்வது என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டார் ஆசிரியர். அதே போல் மூச்சு பயிற்சி செய்த வண்ணமாய் இருக்கிறான். அந்த மூச்சு பயிற்சி அவன் அந்த வெளியிருக்கிற காற்றை உள்ளிழுக்கும் அந்த ஒரு நிமிடத்துக்குள் அவள் கடந்து போய் விடுகிறாள், அந்த பெண் கடந்து போய் விடுகிறாள். அதனால் அந்த வாசம் இன்றைக்கு வரவில்லை. இப்பொழுது குருவிடத்திலே போகிறான், குருவே இன்றைக்கு அந்த வாசம் வரவில்லை என்று சொல்கிறான். குரு சொல்கிறார், இன்றைக்கு மூச்சு பயிற்சியை சரியாக செய்திருக்கிறாய், அதனால் மனம் வரவில்லை. நான் என்ன செய்தேன் தெரியுமா, செண்பக மலரை வச்சு அந்த பெண்ணை அனுப்பவில்லை. இன்றைக்கு நான் மிகப்பெரிய நித்திய மல்லியை வைத்து அந்த பெண்ணை நான் அனுப்பினேன், அப்பொழுது எப்படி வாசம் வீசும், நித்திய மல்லிக்கு என்ன உண்டு வாசம் அதிகம், அதை வைத்து அனுப்பினேன், அப்பொழுது கூட உனக்கு அந்த வாசனையினோடு தெரியவில்லை என்று சொன்னால் மூச்சு பயிற்சியை நீ சரியாக செய்திருக்கிறாய், தகுதி உள்ள மாணவனாக 50 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாய், பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம், போய் விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். இன்னும் மாணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறான். இன்றைக்குதான் அவனுக்கு சத்திய சோதனை நடக்குது, மாணவனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சத்திய சோதனை. ஐம்புலன்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டான், இப்ப
கண் பார்க்க முடியாது, காது கேட்க முடியாது, நாசி அடக்கும் அடக்கியாச்சு, அதன் வழியா மனம் வரப்போவதில்லை, அமைதியாகிட்டான். ஆனால் நேற்று இந்த நேரம்தான் வந்தாள் என்று அந்த மனம் நினைத்தது. மனசு மட்டும் நினைக்குது. இந்த மனசு நினைச்சது பாத்தீங்களா, இவனுக்கு இந்த நேரம்தான் இந்த வாசனை வந்தது என்று மனம் நினைச்சது பாருங்க. அந்த மனம் நினைத்த மாத்திரத்தில் இந்த மாணவன் உடத்தில் இருக்கக்கூடிய மெசேஜ் யாருக்கு போயிடுச்சு? குருவுக்கு போயிடுச்சு. அவன் என்ன மாதிரி குருவா இருப்பான் பாருங்க, இல்லையா? போயிடுச்சு, குருவுக்கு போயிடுச்சு. குருவுக்கு போனதும் இப்ப மாணவன் எழுந்து வரவில்லை, குருவே எழுந்து வருகிறார். எந்த இடத்திற்கு? மரத்தடிக்கு வந்த குரு சொன்னார், உனக்கு நான் ஆசிரியனாக இருக்கும் தகுதி இல்லை. அதுதான் நல்ல குருவின் வார்த்தை. நீ எனக்கு மாணவனாக இருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்ல பாருங்க, நான் உனக்கு ஆசிரியனாக இருக்கும் தகுதி இல்லை, உன் மன அடக்கத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலை நான் உனக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கவில்லை. மன அடக்கத்தை பெற்ற பிறகுதான் எது ஒன்றும் செய்ய முடியும், சென்று விட்டு வா என்று சொல்லி ஆசிரியர் அனுப்பி விடுகிறார். இந்த கதையை ஒரு சிறு செய்தியாக நான் ஏன் தருகிறேன் என்று கேட்டால், ஈசன் திருமயிலாடுதுறை இறைவனை வழிபடுகிற பொழுது நாவுக்கரசர் சுவாமிகள் சொல்கிறார், எந்த குருவும் எனக்கு பயிற்சி தரவில்லை, ஆனால் மயிலாடுதுறை இறைவனை சென்று காண்கிற பொழுது அவன் எப்படி எனக்கு தாயாய் பரிணமித்தான். பாத்தீங்களா, தாயாய் பரிணமித்தான் இல்லையா, தாயாய் பரிணமித்தான். என் குரலில் அந்த சிறு கரகரப்பு வந்ததும் குரலுக்கு தேவை இப்பொழுது ஈரமாய் இருக்கக்கூடிய ஈசனின் நுட்பம் என்பதை, எப்படி ஒரு பெண் தாயாக வந்து அதை தருகிறாள் என்பதை எடுத்து காட்டக்கூடிய இறைவன் என் புலன் மாற்றினான். ஆகவே நம் குடும்பத்தில் ஐம்புலன் ஒழுக்கம் குழந்தைகளுக்கு வேணும்னா நம்ம எந்த ஊருக்கு போனோம்? திருமயிலாடுதுறை போகணும். இன்னைக்கு புலனடக்கம் இல்லாததுனால நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறதுக்காக மிக 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 நான் வருந்தினேன். இந்த வருத்தத்தோடு இந்த புள்ளியியல் விவரத்தை தருகிறேன். இந்த ஆண்டு, சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் இணைத்து கிட்டத்தட்ட 2017 ஜனவரியிலிருந்து 2018 மே வரை, இன்று வரை 12,000 பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலில் குழந்தைகள் அவதிப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளியியல் விவரத்தை நமக்கு பத்திரிகைகள் தருகின்றன. இன்றைக்கு பத்திரிகைகள் தருகின்ற இந்த செய்தி எவ்வளவு நெஞ்சம் வருந்துகிற செய்தி. 12 வயது நிரம்பாத குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை தரக்கூடிய ஆண்மக்கள் வாழுகிற தேசத்திலா நாம் இருக்கிறோம்? ஞானத்தால் பிறந்தார் சில ஞானிகள் என்று பாடினாரே நாவுக்கரசு சுவாமிகள், இல்லையா? ஞானத்தாலும் மிகப்பெரிய ஞானிகளாலும் இந்தியா புகழ் பெற்றது. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் நாடு என்று சொன்னாரே பாரதி, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு துன்பம், ராமகிருஷ்ணரும் சாரதா அம்மையாரும் விவேகானந்தரும் பிறந்த இந்த பூமியில் 12,000 சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த தேசத்தில் ஆண்மை எங்கே இருக்கிறது? பெண் குழந்தைகளை மதிக்கிற உணர்வு எங்கே இருக்கிறது? இதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது மனம் ஏன் இப்படி வருந்துகிறது இந்த புள்ளியியல் விவரத்தை தருகிற போது என்று கேட்டால், திருமயிலாடுதுறை இறைவனை சென்று வழிபடுகிற பொழுது புலனடக்கத்தை இந்த இறைவன் தருவார். அதனால் இன்றைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை, மிக மிக தேவை. பழம்பெரும் திருக்கோயில்களை காட்டுகிற அம்மா ராஜலட்சுமி அவர்களே, மயிலாடுதுறைக்கு அழைத்து கொண்டு போங்கள், திருமயிலாடுதுறைக்கு அழைத்து கொண்டு போய் இந்த ஈசனை காட்டுங்கள். குழந்தைகளை குழந்தையாக பாவிக்கிற உணர்வு இருக்கட்டும், பெண் குழந்தைகளை குழந்தையாக பாவிக்கிற உணர்வு இருக்கட்டும், இந்த பாலியல் தொல்லைகள் இந்த தேசத்தை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால் நாம் இறையருளை முழுமையாக தர வேண்டும். அதனால்தான் 81 திருத்தலங்களுள் இப்பொழுது திருமயிலாடுதுறையை கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த இறைவன், இந்த ஈசன் புலன் மாற்றினான். நம் ஐம்புலன்களுக்கு எதை தந்து விடுவான்? ஒழுக்கத்தை தந்து விடுவான். ஆக இன்றைக்கு பாருங்கள், திருவானைக்கா எப்படி மனதிற்கு பெருமை தந்தது, திருமயிலாடுதுறை எப்படி பெண்ணின் ஒழுக்கத்திற்கு, பெண் ஒழுக்கத்தை இந்த தேசம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கற்பென்று சொல்ல வந்தால் அதை இரு கட்சிக்கு பொதுவில் வைப்போம் என்று சொன்னானே பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, அதை இந்த தேசம் பின்பற்ற வேண்டும் என்கிற பெருமையை தருகிற புலன்மாற்றக்கூடிய ஆற்றலையுடைய திருமயிலாடுதுறை இறைவன், நமக்கு பெருமை தரக்கூடிய இறைவன் என்பதற்காக இந்த ஆலயத்தை கொண்டு வந்தேன். அடுத்ததாக நாம் ஒரு ஆலயத்துக்கு செல்ல இருக்கிறோம், அதுதான் திருவேகம்பம், காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர். இங்கே என்னுடைய சகோதரி ஒரு பெரிய காதலி, யாருக்கு? ஏகாம்பரேஸ்வரருக்கு. அவர்கள் இப்போ ஒரு பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம் பிரஸ்டீஜில் எந்தெந்த குடும்பத்திலெல்லாம்
எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. குழந்தை கல்வியா, உடல் ஆரோக்கியமா, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பா, திருமணங்கள் தடைபடுகிறதா, இதெல்லாம் போய் அவங்க சாட்டிஸ்பைஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த இதுக்கெல்லாம் அவங்க எவ்வளவு நேரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெண்மணிக்கு எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, 15 நாட்களுக்கு ஒரு முறை தன் நேரத்தை எல்லாம் அப்படியே ஏகாம்பரேஸ்வரருக்காக ஒதுக்கி வைத்து விட்டு நம் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய இல்லத்த அரசிகளை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அழைத்து கொண்டு போய் அண்டலண்ட தாமரை மலர்களை 101 மலர்களை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய இறைவன் திருச்சன்னிதானத்தில் வைத்து வழிபட்டு விட்டு வருகிறார்கள். அவர்கள் வழிபட்டு விட்டு வருகிற பொழுது அவருக்கு நடந்த அனுபவங்களை எல்லாம் நீங்கள் பின்னாளில் அவரோடு பேசி தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் புத்தகத்தில் படித்ததுன்னு சொல்கிற கருத்து, திருவேகம்ப இறைவன் ஈஸ்வரன் செய்த மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நான் நாவுக்கரச பெருமானை இந்த கண்ணோட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். நடைமுறை தகவல்கள் எப்படி நம் வாழ்வியல் கருத்தோடு பொருந்த வேண்டும் என்பதற்காக திருவானைக்கா சொன்னேன், திரு மயிலாடுதுறை சொன்னேன், இப்ப திருவேகமும் சொல்கிறேன். திருவேகம்ப இறைவனை வழிபடுகிற போது, ஏகாம்பர நாதரை வழிபடுகிற போது நம் வாழ்க்கைக்கு ஒரு தூய்மை கிடைக்கிறது. என்ன தூய்மை தெரியுமா? பெண் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுகிற பொழுது ஆண்களும் மதிக்க தகுந்தவர்கள் என்கிற எண்ணத்தை பெண்ணுக்கு உருவாக்குவாராம் அந்த கடவுள். ஆணாதிக்கமுடைய ஆண்மகன் போய் ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுகிற பொழுது அந்த ஆணாதிக்கமுடையவனுக்கு என்ன தருவாராம், பெண்ணையும் மதிக்க கற்றுக்கொள் என்கிற உணர்வை தருவாராம். ஆக ஆண் பெண் சமத்துவத்தை இந்த உலகத்திற்கு தருகிற இறைவன் அவர்தான் ஏகாம்பரேஸ்வரர். ஆக ஏகாம்பரநாதரை போய் வழிபடுகிற பொழுது நம் மனம் எப்படி பெருமை பெறுகிறது என்று கேட்டால், ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். இந்த ஆண் பெண் சமத்துவம் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் ஏகாம்பரேஸ்வரரை போய் வழிபடுதல் நல்லது. இந்த அம்பிகை மிகப்பெரிய அற்புதம் செய்த அம்பிகை, எல்லா தலமும் அம்பிகை செய்ததான் சொல்லிட்டு வரேன். திருவானைக்கா அம்பிகை வழிபாடு, அடுத்து திருமயிலாடுதுறை அம்பிகை வழிபாடு, இப்ப நம்ம போக்க பார்க்கக்கூடிய திருவேங்கமும் இந்த இடத்துல மிகப்பெரிய சிறப்பு. ஏன் என் சகோதரி இந்த பூஜை செய்கிற போது அது வெற்றி அடைகிறது என்று கேட்டால், இந்த ஆலயத்தில் அம்பாள் 32 அறங்கள் செய்து ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்ட தலமா. 32 அறங்களாம், அது என்ன 32 அறங்கள்? பல கலைக்களஞ்சியம் பார்த்தேன், கிடைக்கவில்லை. பல நூல்களை பார்த்தேன், கிடைக்கவில்லை. ஒரு பேச்சாளர் என்பதால் 32 வகையான பேச்சை கூட எழுதிவிட்டேன், 32 வகையான பேச்சை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 32 வகையான அறம் எது என்று இன்னும் நான் கலைக்களஞ்சியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன். சைவ சமய திருநெறி கலைக்களஞ்சியம் என்று எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா பேராசிரியர் திரு செல்வகணபதி அவர்கள் 12,000 பக்கத்தில் ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். அந்த நூலின் விலை 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் செலவு செய்து அந்த 12,000 பக்கங்கள் உடைய அந்த நூலை, அதாவது சைவ நெறி களஞ்சியம் என்ற அந்த நூலை இப்பொழுதுதான் என் கரத்திலே பெற்றிருக்கிறேன். ஆக சைவ சமய அந்த களஞ்சிய நூலிலே அடுத்த மாதம் நான் 6ஆம் திருமுறை பேசுகிற போது இந்த 32 அறங்களை சொல்லிவிட்டுத்தான் 6ஆம் திருமுறைக்குள்ளே செல்வேன் என்று ஒரு முடிவினை வைத்திருக்கிறேன். இந்த 12,000 பக்கம் நூலிலே எனக்கு இப்பொழுது 32 அறம் கிடைத்திருக்கிறது. அந்த 32 அறம் இத்தகையது என்கிற விரிவாக்கத்தை உங்களுக்கு தந்தால்தான் அறத்தின் தன்மை நமக்கு புரியும். அறத்தின் தன்மையை சொல்லிவிட்டு விரிவாக்கத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் சிவா அனுபவத்தை அனுபவிக்காமல் சொன்ன மாதிரி ஆயிடும். ஆக சிவா அனுபவத்தை மட்டும் அனுபவித்து சொன்னால்தான் அதனுடைய பலன் முழுமையாக பெற முடியும். ஆக திருவேகம்ப ஈசனுடைய வழிபடுகிற பொழுது பண் இல்லாத ஓசை இல்லை. பண் என்று சொன்னால் ஓசை, பழம் என்று சொன்னால் சுவை. சுவை இல்லாத பழம் இல்லை, பண் இல்லாத ஓசை இல்லை. அதே போல் ஏகாம்பரநாதரை வழிபடாத பலன் இல்லை. எந்த பலன் வேண்டுமா அவரை போய் வழிபடணும். வழிபட்டுட்டா உடனே பலன் கிடைத்து விடும். அதாவது இங்கிருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மகன் அடுத்த நிமிடம் என்ன செய்ய போகிறார் என்பதை பிரஸ்டீஜ் வளாகத்துக்குள்ளிருந்து ஒரு தாய் அமெரிக்காவில் இருக்கிற மகன் இப்பொழுது என்ன துன்பத்தில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆற்றல் ஏகாம்பரேஸ்வரர் கொடுத்த ஆற்றலை தவிர வேறு இல்லை, இல்லைங்களா? ஆக பெர்மனன்ட் ரெசிடென்ட், இன்னும் கடைகளே மகன் வருந்திட்டு இருக்கிறான் ஊர்ல. அன்றைக்குதான் அவருக்கு அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் PR கிடைக்கணும் அப்படின்னு ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போய் அக்கா வேண்டிட்டு வந்தாங்க. அன்று மாலை அவன் அம்மாவுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு, இன்று எனக்கு PR கிடைக்காவிட்டால் என் மனம் மிகவும் கலங்கி போய்விடும் அம்மா, நான் கலக்கத்தில் இருக்கிறேன், காலையிலிருந்து உணவு கூட உண்ணவில்லை
இரண்டு முறை நேர்முகத் தேர்வுக்கு சென்று விட்டு வந்து விட்டேன். மனம் கலக்கமுற்று இருக்கிறேன் என்று சொன்னான். காலையில் போய் பூஜை முடித்து வருகிறார்கள். மாலை 3:30 மணிக்கு மகனிடத்திலிருந்து தொலைபேசி வருகிறது. நமக்கு 3:30 மணி, அவர்களுக்கு 1:30 மணி. தொலைபேசி வருகிறது. அம்மா, எனக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைத்து விட்டது, எனக்கு PR கிடைத்து விட்டது என்று அந்த மகன் சொன்னான் என்று சொன்னால், இந்த மனதுக்குள் இந்த ஆற்றலை தந்தவர் இந்த இறைவன். எத்தகைய இறைவன்? பண்ணின்றி ஓசையில்லை, ஓசையின்றி பண்ணில்லை, சுவையின்றி பழமில்லை, பழமின்றி சுவையில்லை. அதுபோல் ஏகாம்பரநாதரை வழிபட்டால் முழுமையான பலனின்றி நாம் அந்த ஆலயத்தை விட்டு வரப்போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமை மிகு பெருமை மிகு ஆலயம். ஆக உங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் போய் ஏகாம்பரநாதரை பாருங்கள். அடுத்ததாக திருக்கோலீஸ்வரர், அவரை பார்க்க போறோம். இன்னைக்கு 10 நிமிடம் நான் காலதாமதமாக தான் தொடங்கினேன், ஆனால் வேகமாக விரைந்தான் போயிட்டு இருக்கிறேன். இன்னும் 10 மணி துளிக்குள் என்னுடைய உரை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு நாம் திருக்கோலீஸ்வரரை பார்க்க போறோம். திருக்கோலீஸ்வரரை வழிபடுகிற பொழுது இந்த தலம், இதுவரை நான் சொன்ன 3 தலம் அம்பிகை வழிபட்ட தலம், இந்த தலம் பிரம்மனே வழிபட்ட தலம். அதாவது படைப்பு கடவுள் பிரம்மன் சிவபெருமானை வழிபடணும் முடிவெடுத்து திருக்கோலீஸ்வரத்துக்கு வருகிறார். வந்தவர் தான் படைக்கிற படைப்புகள் எல்லாம் குறையில்லாத படைப்புகளாக இருக்க வேண்டும் என்று கருதி, குறை நீக்கக்கூடிய இறைவன் திருக்கோலீஸ்வரர் இறைவன் என்று கருதி பிரம்மனே வந்து யார் வழிபடுறாரு? சிவனை வழிபடுறார். அப்ப உலகத்தை படைக்கிற படைப்பு கடவுள் பிரம்மனே தான் படைக்கும் படைப்புகளில் குற்றம் இல்லாமல் அரிது அரிது மானிடராய் பிறத்தது அரிது என்று அவை சொன்னாலே, அதுபோல் குற்றமில்லாத ஒரு பிறவி பலனை இந்த உலகத்தில் என்னால் படைக்கப்படுகிற உயிர்கள் பெற வேண்டும் என்று கருதி தான் படைக்கிற படைப்பு கடவுளான பிரம்மன் தன் படைப்பில் குற்றமில்லாத ஒரு படைப்பு உருவாக வேண்டும் என்று கருதி திருக்கோலீஸ்வரர் இறைவனை போய் பிரம்மன் வழிபடுகிறார் என்று சொன்னால் இந்த தலத்திற்கு எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை சிந்திக்கலாம். நான் எங்கள் கல்லூரியில் சைவ நெறியை படிக்கிற குழந்தைகள் மிக 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 குறைவு. 10 to 25 குழந்தைகள் தான் சைவ நெறியை பின்பற்றுவராக இருப்பார்கள். அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நான் திருக்கோலீஸ்வரர் இறைவனை காட்டுவதற்காக போனேன். இதை அழைத்து கொண்டு போகிற போது இந்த சுற்றுலா தலத்தை பற்றி எங்க முதல்வர் கேட்டார்கள். இது நிச்சயமாக இயேசு பெருமான் ஆலயம் இல்லை. நான் அவர்களுக்கு என்ன தர வேண்டும்? இந்த ஆலயத்தை பற்றிய சிறப்பை சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த ஆலயத்தை பற்றி சிறப்பை சொல்லிவிட்டு சொன்னேன். இதை வழிபடுவதற்காக நான் இந்து மத குழந்தைகளை அழைத்து கொண்டு போகிறேன் சிஸ்டர். ஆனால் நான் அறிவிப்பு கொடுத்த பொழுது திருக்கோலீஸ்வர இறைவனை பார்ப்பதற்காக முதலில் பெயர் பதிவு செய்தவர்கள் எல்லோரும் கத்தோலிக்க மதத்தை சார்ந்த குழந்தைகள் தான். நான் என்ன செய்ய முடியும்? அதற்காக நான் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை காட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னேன். ஏன் குழந்தைகள் திருக்கோலீஸ்வரனை பார்க்க வந்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய கல்வி நிலையில் அவர்கள் படைக்க போகிற எதிர்கால படைப்புகள் எல்லாம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருக்கோலீஸ்வரனை வழிபடலாம் என்று நான் சொன்னேன். அப்ப ஓரியன்டேஷன் ரொம்ப அழகா கொடுத்துருக்கேன்னு தெரியுது இல்லைங்களா? பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. ஆக கத்தோலிக்க மதத்தை சார்ந்த குழந்தைகளை கொண்டு போய் திருக்கோலீஸ்வர இறைவனை காட்டினேன் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த ஆலயத்தை வழிபடுகிற பொழுதுதான் ஒரு பெரிய ஆரோக்கிய தகவலை நமக்கு நாவுக்கரசு பெருமான் தருகிறார். யோக ஆசிரியர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம் கூட இருக்கிறது. ஒரு பொருள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்கள் பணி இனி அதிகரிக்கவும் இருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், 4,448 நோய்கள் இருப்பதாக தமிழ் மருத்துவம் சொல்லுகிறது. தமிழ் மருத்துவம் 4,448 சொல்லுது. நாவுக்கரசர் என்ன சொல்றாரு பாருங்க, திருக்கோலீஸ்வரரை வழிபடுகிற போது ஆளும் நோய்கள் 4,568. ஆளும் நோய்கள், இந்த உடலை ஆட்கொள்கிற நோய்கள் 4,568. 6×8 = 48. 50×6 = 8. 50+48 = 98. 50+48 = 98. இந்த 98 வகையான நோய்கள் இது பாடும்போது 7ஆம் நூற்றாண்டு. ஹலோ, இருக்கீங்களா? 7ஆம் நூற்றாண்டுங்க. 7ஆம் நூற்றாண்டுல 98 வகையான நோய் இருக்கிறது என்று நாவுக்கரச பெருமான் நமக்கு ஒரு புள்ளி விவரத்தை தருகிறார் என்று சொன்னால், யோகக்கலை ஆசிரியர்கள் இனிமேல் எவ்வளவு வேகமாக மாணவர்களை யோக கலைக்கு சேர்க்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது கூடுதல் பொறுப்பு நம்முடைய அக்ஷயலட்சுமி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லைங்களா? கூடுதல் பொறுப்பு. 98 வகையான நோய் இருப்பதாக இந்த திருக்கோலீஸ்வர இறைவனை வழிபடுகிற போது ஒரு ஒற்றை ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு வாக்கியத்தை மிக அழகாக நாவுக்கரச பெருமான் தருகிறார். அது என்ன வாக்கியம் என்று கேட்டால், 6×8 =
நோய்களை தருகிற இந்த உள்ளத்தில் பெறக்கூடிய உடலில் பெறக்கூடிய நோய்களை பெறக்கூடிய இந்த மனித உடலை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இறைவனே, திருக்கோளீஸ்வரர் இறைவனே, நோயில்லாத வாழ்க்கை இந்த உடலுக்கு தர முடியுமா? முடியும். யாரை வழிபட்டால்? திருக்கோளீஸ் ஈஸ்வரனை வழிபட்டால் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு என்கிற தகவலை தருகிறார். இன்னொரு செய்தி, நாம் உணவு இல்லாதவரை உறையுள் இல்லாதவரை, உணவு இல்லாதவரை உறையுள் இல்லாதவரை உடை இல்லாதவரை, இவங்களைத்தான் நம்ம ஏழைகள் என்று சொல்லுவோம் இல்லையா? பாவம் ஏழை அப்படின்னு சொல்லுவோம். நாவுக்கரச பெருமான் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இல்லாதவரை ஏழைனே சொல்லல. யார் அவர் ஏழைன்னு சொல்றார் தெரியுமா? திருக்கோளீஸ்வரத்தில் வாழக்கூடிய சிவனை உணராத இந்த மனம்தான் ஏழையானதுன்ற இந்த மனம், ஏழ்மை வயப்பட்ட மனம். அந்த ஒற்றை வார்த்தை சொல்ற பாருங்க, ஏழமைப்பட்டிருந்து நீர் நையாதே ஏ நெஞ்சமே, ஏழமைப்பட்டிருந்து நீர் நையாதே. அது அறியாமை மிகுந்த மனம்தான் ஏழமை மிகுந்த மனம். ஏழ்மை வாழ்க்கையில் இல்லைங்க, உள்ளத்துலதான் இருக்கு. ஆக உள்ளம் தூய்மையாக இருக்கிற பொழுது ஏழ்மை நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளாது. ஒரு பொருள், இன்னொரு பொருள், ஆண்டவனை பற்றி அறியாத அறிவு இருக்கிற உள்ளம் ஏழ்மையான உள்ளம் என கூறுகிறார். ஏழ்மைக்கு ஒரு புதிய விளக்கம் நவக்கரச பெருமான் தருகிறார். உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இல்லாதவர்கள் ஏழைகள் கிடையாது, இறைவனை நெஞ்சத்தால் நினைக்காதவர்கள் தான் ஏழைகள் என கூறுகிறார் என்று சொன்னால், எப்படி அறிவு சார்ந்த உண்மையை நவக்கரச பெருமான் இந்த திருக்கோளிசு இறைவனிடத்திலே காட்டுகிறார். ஆக ஏழ்மை பட்டிருந்து என் நெஞ்சமே நீ நையாதே. அவர் நெஞ்சமே என்று அழைப்பது எது? மனம். ஏ மனமே, எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக் கொள். இறைவன் யார் என்பதை தெரிந்து வைத்துக் கொள். எப்படி இறைவனை வழிபடுவது என்று தெரிந்து வைத்துக் கொள் என கூறுகிறார். இந்த தகவலை அவர் அடுத்து காட்டக்கூடிய ஆலயம் திரு அரிசிர் கனல் புத்தூர். இந்த புத்தூர் பாருங்க, நமக்கெல்லாம் புத்தூர் என்ன தெரியும்? கை உடஞ்சி கால் உடஞ்சி கட்டு போட்ட கதை தான் தெரியும் இல்லையா? இந்த புத்தூர் அப்படிதான். மனம் உடைந்தவர்கள் வந்தால் உடைந்த மனதை என்ன பண்ணலாம்? ஓட்ட வச்சிடலாம், ஒன்று சேர்த்து விடலாம். அதனால இதுக்கு திருப்புத்தூர் என்று பெயர். இந்த இதுக்கு அனங்காபுத்தூர், அழகாபுத்தூர் என்றெல்லாம் அதுக்கு மறுபெயர் இருக்கு. அழகாபுரி புத்தூர் என்று ஒரு பெயர் கூட இருக்கு. ஆனால் உடைந்த உள்ளம் இறைவன் சன்னிதானத்தில் இணைக்கப்படுகிற இடமாதலால் இதற்கு அழகாபுத்தூர் என்ற ஒரு சொற்றொடரை கூட பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார். இதில்தான் நமக்கு ஒரு பெரிய தகவல் கிடைக்கிறது, பூசை முறை என்ற தகவல் கிடைக்கிறது. சிவபெருமானை வழிபடுகிற போது என்னெல்லாம் வச்சு வழிபடணும், அப்படி எதை எதை வைத்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு இவரை வழிபடுங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அவர்கள் கேட்கிற கேள்வி, இதை வழிபட்டு எனக்கு இப்ப என்ன ஆகும்? அதான் முதல்ல கேட்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெரியவர் வரார். ஒரு பையன் ஈசி சேர்ல உட்காந்துருக்கிறான். டேய் என்னடா ஈசி சேர்ல உட்காந்துக்கிட்டு, போய் படிடா, போய் படிடா. உடனே பையன் கேரா, படிச்சு இப்ப என்ன ஆகுது? படிச்சா அறிவு வளரும், வளர்ந்து என்ன ஆக போகுது? பெரியாளாவ பெரியளா என்ன ஆக போகுது? நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம். கை நேரம் சம்பாதிச்சு என்ன ஆக போற? நல்லா அமைதியா இருக்கலாம். அமைதியா என்ன ஆக போற? நிம்மதியா ஈசி சேர்ல தூங்கலாம். அதை இப்பவே தூங்குறேன். இன்றைக்கு இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். பலன் சொல்லாம பூசை சொன்னீங்க யாரும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் அதுக்கு பரிகாரம் சொல்லணும். இதை செய்தால் உன் தோஷம் நீங்கும் இப்படி சொன்னாதான் கேட்பான், இல்லைன்னா கேட்க மாட்டான். அப்போ ஒன் அச்சுறுத்தல், ஒன் அறிவுறுத்தல். அச்சுறுத்தல் அறிவுறுத்தல் ரெண்டு இருந்தாதான் ஒரு செய்தியை உணர்த்த முடியுமா? ஏன் உணர்தல் தானா வராதா? அச்சுறுத்தலும் அறிவுறுத்தலும் இல்லைன்னா எது வராது? உணர்தலே வராது. அப்ப உணர்தல் வரணும்னா எது இருக்கணும்? அறிவுறுத்தல் இருக்கும். அந்த அறிவுறுத்தல் பணியை எப்படி மிக அழகாக நாவுக்கரச பெருமான் திரு அரிசிர் கரப்புத்தூர்ல பண்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ முதல் செய்தி, சிவப்பூசையில் அன்னம் வைத்து வழிபட்டால், அன்னம் உணவு, உணவை வைத்து வழிபட்டால், இன்னைக்கு ரொம்ப யங்ஸ்டர்ஸ் யாரும் இந்த அரங்கத்தில் இல்லை, அப்படி இருக்கிறவர்களும் திருமணம் ஆனவர்களா இருக்கிறாங்க. ஆக இந்த செய்தியை சொல்வதற்காக நான் இளைஞர்களுக்காக இந்த செய்தியும் சொல்லி சொல்றேன். அன்னம் வைத்து வழிபட்டால் அப்படி வழிபடுகிறவர்களுக்கு நல்ல அழகான அறிவுள்ள மனைவி கிடைப்பாளாம். அன்னம் வைத்து வழிபட்டால் இனிய மனைவி அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஆக யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாத ஆண்மகன் இருந்தா, நீங்க நாளைக்கு சிவப்பூசையில் சிவபெருமானுக்கு என்ன வைக்கிறீங்க? ஒரு பிடி அன்னம் வச்சு வழிபடுங்க. உடனே
மருமகள் தயாராகி விடுவாள் உங்கள் மகனுக்கு இல்லைங்களா, இளம் மனைவி. அடுத்து பாருங்க, பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வைத்து வழிபடுகிற பொழுது ஐஸ்வர்யம் செல்வம், செல்வம் நமக்கு மிக்கூர்ந்து கிடைக்கிறது. அடுத்ததாக பால், சிவப்பூசையில் பால் வைத்து வழிபடுகிற பொழுது விரும்பியது கிடைக்கும். நாம் எதை விரும்புகிறோமோ, விவேகானந்தர் சொல்வார், நீ எதனாக நினைக்கிறாயோ அதனாவாய், அதற்குரிய வாழ்த்துக்கள் என்று. இப்படித்தான் வாழ்த்துவாராம், நீ எதனாக நினைக்கிறாயோ அதனாக வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துவாராம் விவேகானந்தர். அப்படி வாழ்த்துவாராம் தன்னிடத்தில் குருவாக. விவேகானந்தரை குருவாகவும் நிவேதிதா மாணவியாகவும் வந்த பொழுது நெதர்லாந்து நாட்டிலிருந்து நிவேதிதா வருகிறாள் விவேகானந்தரை குருவாக ஏற்றுக்கொள்வதற்கு. அப்படி ஏற்றுக்கொள்ள வருகிற பொழுது நிவேதிதா அன்னை சொல்கிறாள் விவேகானந்தரிடத்திலே, உங்களை நான் குருவாக ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன், முடிவாக நீங்கள் தான் என்னுடைய குரு என்று உணர்ந்திருக்கிறேன் என்று தருகிற பொழுது விவேகானந்தர் சொல்வார், நீ எதனாக நினைக்கிறாயோ அதனாவாய் என்று வாழ்த்துவார். அப்படியா, நான் தான் உன் குரு என்று புகழ் பாடவில்லை விவேகானந்தர், உனக்கு நான் தான் குரு என்று நீ ஆசைப்பட்டால் நீ அதனாக நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்துவார். ஆக விரும்பிய ஆசை நிறைவேறும் என்று சொன்னால் பால் வைத்து வழிபடுதல். அடுத்ததாக தயிர், தயிர் வச்சு வழிபடுகிற போது மன உறுதியாம், மன உறுதி. தயிர் வைத்து வழிபடுகிற போது மன உறுதி கிடைக்கிறதாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மன உறுதி மட்டும் இல்லை, அழகு. அதுதான் பியூட்டிஷியன்லாம் ஒரு கப்பு தயிர் பயன்படுத்துறாங்க ஃபேஷியல்லாம் பண்ணும் பொழுது இல்லையா, அழகு, அழகுக்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எழுதுகிற போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன் பெருமக்களே. அடுத்ததாக இதுவரை சிவபூஜையில் வைத்த பொருளெல்லாம் என்னென்ன பலன் தருகிறது என்று சொன்ன நாவுக்கரசு பெருமான் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், நெய், நெய் வைத்து வழிபடுகிற பொழுதுதான் நமக்கு அறிவு கிடைக்கிறது. நான் ஒரு அரை மணி நேரம் இதுக்காக நேரத்தை செலவு பண்ணேன், ஏன் நாவுக்கரசர் நெய்யை வைக்கும் போது அறிவுனர், அறிவு உழைத்தால் தான் வரும், இல்லை என்றால் வராது இல்லைங்களா. அதாவது அழகு கண்ணில் தெரியும், அழகு கண்ணில் தெரியும், அறிவு பேச்சில் தெரியும், அன்பு நடத்தையில் தெரியும், ஆணவம் எல்லாவற்றிலும் தெரியும். ஆணவம்னா எல்லாத்திலையும் தெரியும் இல்லைங்களா. நெய்ய சொல்லும் போது மட்டும் ஏன் அறிவுனார், இல்ல இல்ல அறிவை சொல்லும் போது ஏன் நெய்யினார் என்று கேட்டால், ஒரு நாள், ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் கெட்டு போகும் பாலில் தான் நீண்ட நாள் கெடாத நெய் உருவாக்கப்படுகிறது இல்லையா. ஒரு நாள்ல பால் கெட்டு போயிடும், ஆனா நீண்ட நாள் கெடாத நெய் எதுல இருக்கு, அந்த பாலுக்குள்ளதான் இருக்கு. அந்த பால் உள்ளதான் மறைஞ்சிருக்கிறான் இறைவன், நெய்யாக மறைஞ்சிருக்கிறான். அதனால்தான் திருப்பூஜைகள் செய்கிற பொழுதும் யாகம் செய்கிற பொழுதும் நெய்யிட்டு யாகத்தையும் வளர்க்கிறோம் இல்லையா, நெய்யிட்டு வளர்க்கிறோம். ஆக ஒரு நாளில் கெட்டு போகிற பாலுக்குள் அழியாத பல நாட்கள் தங்கக்கூடிய நெய் பிறக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் அறிவு. அதனால அறிவு பெறணும்னா அவ்வளவு எளிமையெல்லாம் பெற்ற முடியாது இல்லையா. எங்க அப்பா அறிவை நான் பெறணும்னா எங்க அப்பா மாதிரி நான் படிச்சிருக்கணும் இல்லையா, எங்க அப்பா சொத்தை நான் பெற முடியும். எங்க அப்பா இறந்த பொழுது காலமான பொழுது அவர் ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்துருச்சு, ஆனா அவர் நாலேஜ் எனக்கு வந்ததா இல்லையே, ரொம்ப பாடுபட்டனே கடைசி வரை, அதுவுலே காலன் தூக்கி கொண்டு போய் விட்டார். தினம் காலையில 5 மணிக்கு எங்க அப்பா எனக்கு வகுப்பு எடுப்பார், தமிழ் வகுப்பு எடுப்பார். எங்க அண்ணன் சொல்லுவான், இதோட பெரிய தொல்லை காலையில அப்பாவுக்குன்னு, இதோடு பெரிய தொல்லை என்று சொல்வான். ஆனால் அப்பாவும் அதை தொல்லையா நினைக்கல, படிச்ச நானும் தொல்லையா நினைக்கல. ஆக தொல்லையை நினைச்ச அண்ணன் இன்னைக்கு அமைதியா இருக்கிறான். தொல்லைப்படுத்தின உலகநாயகிதான் மக்கள் முற்றத்தில் இருக்கிறாள், மக்கள் அரங்கத்தில் இருக்கிறாள். ஆக அறிவு என்பது மிக மிக கடினமான ஒன்று, அதை பெறுவதற்கு பாலுக்குள் இருக்கக்கூடிய தயிர், தயிருக்குள் இருக்கக்கூடிய வெண்ணெய், வெண்ணெய்க்குள் இருக்கக்கூடிய நெய் எடுக்க எவ்வளவு உழைக்கணுமோ அவ்வளவு உழைக்கணும் அறிவுக்கு. அதனாலதான் நெய்யை அறிவு என்றார் நாவுக்கரசு பெருமான் என்பதை நாம் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும், நெய் அறிவு. அடுத்து கரும்புச்சாறு, கரும்புச்சாறு இறைவனுக்கு வைத்து வழிபடுற மரபு, யாரு சிவபூஜைக்கு சிவபெருமான கரும்புச்சாறு. ஏன்னா கரும்பு தன்னை வருத்தி கொண்டால்தான் நாம் கரும்பு சாறு குடிக்க முடியும். கரும்பு தன்னை வருத்தி கொள்ளாமல் நாம் எதை அனுபவிக்க முடியாது, கரும்புச்சாற்றினை அனுபவிக்க முடியாது. ஆக வாழ்க்கை கரும்பனை இனிக்க வேண்டும் என்று சொன்னால் கரும்பு எப்படி சக்கையாகி கீழே விழுகிற வரை, விழுந்த பிறகுதான் தன் சாற்றினை அடுத்தவருக்கு தருகிறதோ, அதுபோல் வெறும் சக்கையாய் கீழே விழுகிற பொழுதுதான் இறைவனுடைய திருஅடி கமலங்களை இனி காண முடியும். அதனால் வருத்தத்தை தீர்க்கக்கூடிய தன்னை வருத்தி கொள்கிற கரும்பு சாறுதான் இந்த உலகத்தில் சிவப்பூசைக்கு மிக உரியது. அதனால் கரும்புச்சாறை வைக்கிற போது எது நீங்கும், வருத்தம் நீங்கும், வருத்தம் நீங்கும். அடுத்ததாக இளநீர், இளநீர் வைத்து வழிபடுகிற பொழுது, அதாவது
தரையால் தான் குடித்த நீரை தலையால் தருகிறது தென்னம்பிள்ளை இல்லையா. தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால், அதுதான் தென்னங்கீற்று. அதான் கண்ணதாசன் சொன்னான், பிள்ளையை பெத்தால் கண்ணீரு, தென்னையை பெத்தா இளநீருனான் இல்லைங்களா. பிள்ளையை பெத்தா கண்ணீரும் தெரிஞ்சா பெத்துக்காமையா இருக்கும் இல்லையே. அது மக்கட்செல்வத்தின் அழகு. வாழ்க்கை என்று சொன்னால் மக்கட்செல்வம். அதனால்தான் இல்வாழ்வான் என்ற அதிகாரத்தை வைத்த வள்ளுவன் அடுத்து வாழ்க்கை துணை நலம்னு வச்சான். வாழ்க்கை துணை நலம் வச்ச வள்ளுவன் அடுத்து என்ன பண்ணான், மக்கட்செல்வம் மக்கட்பேறு என்ற அதிகாரத்தை வைத்தான். ஆக இல்வாழ்வான் இல்வாழக்கூடிய அரசு என்று இருந்தால் கண்டிப்பாக அந்த இல்லத்தில் என்ன இருக்கணும், குழந்தைகள் மழலைகள் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அதனால் இளநீரை வைத்து வழிபடுகிற பொழுது மக்கட்செல்வம் கிடைக்கிறது. அடுத்ததாக விபூதி இறுதியா சொல்றார், விபூதி நெற்றில் இடுகிற பொழுது பிறவாமை, இந்த உலகத்தில் இனி பிறப்பையே எனக்கு வேணாம், போதும் பிறப்பெல்லாம் இல்லையா. புழுவாய் பிறக்கினும் புண்ணியாம் உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தரல் வேண்டும் என்று பாடினாரே, அதுபோல் விபூதியை நெற்றில் இடுகிற போது பிறவாமை ஆகிய பெரும்பயன். அடுத்ததாக பன்னீர், பன்னீரை வைத்து வழிபடுகிற போது பேரின்பம், பன்னீர் எப்படி மணக்கிறதோ அதுபோல் நம் வாழ்க்கை மணக்கிற பேரின்பம். அடுத்ததாக இறுதியாக வரக்கூடியது தைலம். தைலம் என்பது பல்வேறு வகைப்பட்ட வாசனை திரவியங்கள். இந்த தைலங்களை கொண்டு வந்து இறைவனுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவோம். நான் திருவண்ணாமலையில பார்த்துருக்கேன், அருணாச்சலேஸ்வரருக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இறுதியா வந்து அந்த அந்தரர் என்ன பண்ணுவார், ஒரு வாசனை திரவியத்தை தெளிப்பார், அதுதான் தைலம். அந்த தைலத்தை தெளிக்கிற போது மண் உலகம் சுகம் பெறுகிற சுபிட்சம், அந்த சுகத்திற்குத்தான் அந்த மனம் அதை தருகிறார். கடைசியாக இந்த இந்த செய்தியின் இறுதியாக நாவுக்கரசர் தருவது எது என்று கேட்டார், மலர்கள். மலர்களை வைத்து வழிபடுகிற பொழுது மனதுக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆக திருமயிலாடுதுறை இறைவனை எதை வைத்து வழிபட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அண்டலந்த மலரை கொண்டு போய் அவனுடைய சன்னிதானத்தில் வைத்து விட்டாலே உங்களுக்கு எது வர வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டால் மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை திருமயிலாடுதுறை அரணை பற்றி சொல்லுகிற போது மிக அழகாக நாவுக்கரசு பெருமான் பாடுகிறார் என்ற தகவலை சொல்லி திருமயிலாடுதுறையில் ஆண்டவன் உண்மையான மிக உண்மையான அடியவர்களின் நட்பை அப்படியே விரும்புகிறான். எங்கே மனத்தை முழுமையாக அளிக்கக்கூடிய என் குணங்களை இருக்கக்கூடிய இறைவனுடைய பெருமை, என் குணத்தான் தாளை வணங்கா தலை, அந்த பெருமை என் குணங்கள் இருக்கக்கூடிய இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று சொன்னால் மனம் வாக்கு காயம் இவைகளால் இறைவனை வழிபடுகிற போது உள்ளத்தால் மிகப்பெரிய உண்மை உணர்வினை கடவுள் கொடுத்து விட்டால் போதும், கடவுள் எந்த நூலோர் தருகிற நுண்மா நுழைவுலத்தையும் கேட்கவில்லை, இறைவன் எதை கேட்கிறான் என்று சொன்னால் உண்மை மனத்தை கேட்கிறான் என்று சொல்லி திருமயிலாடுதுறை இறைவனை பற்றி பாடுகிற போது ஒரே வரியிலே காட்டுகிறார், உணர்வு பூர்வமாக வழிபடுவதற்கு நூல்கள் காட்டும் சாதனம் வேண்டுமோ. என்னுடைய பேச்சின் நிறைவாக இதை வைக்கிறேன், உணர்வு பூர்வமாக இறைவனை வழிபடுபவர்களுக்கு நூல்கள் காட்டும் சாதனம் வேண்டுமா. சாதனம் என்பது வழிமுறை, வேதாகமம் தருகிற வழிமுறை, சிவானுபவம் தருகிற வழிமுறை, சிவ ஆகமம் தருகிற வழிமுறை, சித்தியார் தருகிற வழிமுறை, எந்த வழிமுறையும் வேணாம், மனம் தூய்மை இருந்தால் போதும். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அங்க வந்து முடியுது மெசேஜ், அந்த கருத்து அங்கதான் வந்து அங்கதான் தொடங்கினேன் அங்கே முடியுது. ஆக அதில் வந்து முடிகிறது, மனம் அது செம்மையானால் அங்கே முடிகிறது. இதை திருமயிலாடுதுறை இறைவனை வழிபடுகிற போது அவர் சொல்லுகிறார், நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர் கட்கே, நுண்ணுணர்ந்தோர் நுட்பமாக இறைவனை மனதால் துதித்தவருக்கு நூல் தருகிற ஆகம நெறிமுறைகள் எல்லாம் தேவையில்லை. நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர் கட்கே. இந்த செய்தியை நான் எப்படி மக்களுக்கு இதை விழாவாரியாக விரிவாக்கத்தோடு சொல்ல வேண்டும் என்று பல தகவல்களை திரட்டிய போது எனக்கு ஒரு சுவையான கதை கிடைச்சது. ஒரு சுவையான கதை, சில பேர் பெரியவர்கள் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நான் இதுவரை திருமுறையில் அந்த கதையை சொல்லவில்லை, இன்றுதான் சொல்கிறேன். அதனால் கூறியது குரல் குற்றம் என்கிற நல்லாசிரியர் விதிமுறைக்கும் நான் உட்பட்டவளாக இருப்பேன். கூறியது குரல் குற்றம், நல்லாசிரியரின் குற்றம் இல்லைங்களா. ஆக இதுவரை நான் திருமுறை 4 மாதமும் திருமுறை கூட்டத்தில் நான் அந்த கதையை சொல்லவில்லை. அதனால் இந்த செய்தியை நுண்மான் நுழைவலம் மிகுந்த அடியவர்கள் நுட்பத்தோடு மனதை இறைவனிடத்தில் கொடுத்த பிறகு சிவாகம நெறி நமக்கு தேவையில்லை, நெறிப்படித்தான் சிவனை வழிபட வேண்டாம், அன்பா இருந்தாலே அது சிவப்பூஜைக்கு சமம், அன்பே சிவம், ஒற்றை சொற்றொடர் தான். ஆக இப்ப அந்த கதையை பார்க்கலாம், பாருங்க என்ன கதை. அதோடு இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன், 5வது திருமுறையை நிறைவு செய்கிறேன்.
இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் மறந்துவிடக்கூடாது. நூலும் வேண்டுமோ நுண் உணர்ந்தோர்கே, நூலும் வேண்டுமோ. அன்னைக்கு நம்ம அம்மா ரசம் வைப்பது எப்படியும் புத்தகம் பார்த்தா செஞ்சாங்க இல்லையா, ஆனா அம்மா வச்ச ரசம் ஊருக்கே மணத்துது. இன்னைக்கு நாமோ புத்தகத்தை வச்சுக்கிறோம், டிவியை போட்டுக்கிறோம், இதை பண்ணுன்றோம், அதை பண்ணுன்றோம், சமைத்து பாருன்ற அவன் சமைத்து பாரு தானே சொன்னான், சமைத்து சாப்பிடு நான் சொன்னான் இல்லையா, சமைத்து பாக்குறோம். ஆனா ஒன்னும் மனமும் இல்லை, ஒன்னும் இல்லை, குணமும் இல்லை. சொல்லிக்கிறான் மனம் குணம் திடம்னு, அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருதே தவிர அதுல ஒரு மனமும் இல்லை, குணமும் இல்லை, திடமும் இல்லை இல்லைங்களா. இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அம்மா என்ன பண்ணா, வீட்டுல எல்லாரும் சாப்பிடணும்னு நினைச்சா, நாம என்ன பண்றோம், செஞ்சு முடிச்சதும் நான் வச்ச ரசம், நான் வச்ச சாம்பார் என்று அந்த சாம்பாருக்கு முன்னால ரசத்துக்கு முன்னால நான் என்று ஒரு வார்த்தை இருக்குல்ல, இருக்கா இல்லையா, நான் ஒரு வார்த்தை இருக்க. அம்மா அதே இன்கிரீடியன்ஸ் வச்சு ரசம் வச்சா, ஆனா ஊரே சாப்பிட்டுது, வீதியே அந்த மனம் வரும். கணவர் சொல்றார், நீ 1000 பண்ணாலும் எங்க அம்மா மாதிரி வராதுன்றார். உடனே அந்த மனைவிக்கு கோபம் வருது, சண்டை அங்கதானே தொடங்குது இல்லையா, 1000 பண்ணாலும் எங்க அம்மா செஞ்சா மாதிரி வராதுன்றார். காரணம் என்ன, காரணம் என்ன என்று கேட்டால், அம்மா நாம் என்பதை சேர்த்தால் நாம் நான் என்பதை சேர்க்கிறோம், அதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லையா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்க வீட்டுல எங்க அப்பா சூடா இருந்தாலும் சாப்பிடுவாரு, நான் வந்து சுவையா இருந்தாலும் சாப்பிடுவேன். அது அமிர்தமே கொடுத்தாலும் சுவை இருக்கணும், இது அமிர்தங்க, சுவை இருக்காதுன்னு சொன்ன கூட நான் எடுத்துக்க மாட்டேன். சாரிங்க, 1 அடி நாக்கு இறைவன் எதிர்க்கு, 1/2 அடி நாக்கு இறைவன் எதிர்க்கு படைச்சான், 1 ஜான் வயிற்றுக்கு 1/2 அடி நாக்கு வச்சான், ஏன், அது சுவையா இருக்கிறதுக்காக இல்லைங்களா. அந்த 1/2 அடி சுவையாக இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். ஆனா எங்க அம்மா, எங்க அப்பா சூடா இருந்தா சாப்பிடுவார், நான் சுவையா இருந்தா சாப்பிடுவேன். நாங்க 2 பேரும் சாப்பிட்ட பிறகு என்ன மிச்சம் இருக்குதோ அப்பதான் எங்க அம்மா சாப்பிடுவோம். அதான் தாய், தாய் வந்து மீதி இருந்தால்தான் சாப்பிடுவான். ஒரு நாள் எங்க அம்மா சுவை தேடியதில்லை, சூடு தேடியதில்லை, ரெண்டுமே தேடல அம்மா. எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு மீதி இருந்தா அம்மா சாப்பிடுவாங்க. எத்தனையோ இரவுகள் எங்க அம்மா பட்டினியா இருந்திருக்காங்க, எனக்கு தெரியும் அம்மா பட்டினியா இருக்கிறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சும் அடுத்த நாள் நமக்கு அது ஞாபகம் இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம். நேற்றுதான் அம்மா பட்டினியா இருந்தாங்க தெரிஞ்சுதே, இன்னைக்கு வச்சிருந்து கொடுத்துருக்கலாம்ல, நம்ம அதை கொடுக்க மறந்துட்டோம் இல்லைங்களா. அதனாலதான் தாய்மை என்றைக்கும் பெருமையுடையதாக இருக்கிறது. நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர் கட்கே, அந்த வரியை மறந்துடாதீங்க. அதோடுதான் 5ஆம் திருமுறை நிறைவு பெறுகிறது. இதற்கு கண்ண பெருமானை பற்றி பல கதைகள், கிருஷ்ணனை பற்றிய பல கதைகள், நிறைய கிளை கதைகள் பாரதத்தில் இருக்கு, மகாபாரதத்தில் இருக்கு. அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. ஒரு நாள் கண்ண பெருமானுக்கு திடீர்னு சொல்லணும் முடியாத தலைவலி வந்துருச்சான். அது அன்னைக்கு கண்ண பெருமான் இருக்கிற ஏரியால யோகா டீச்சர் யாருமே இல்லை, அதனால தலைவலியை அடக்கக்கூடிய ஆற்றல் அன்னைக்கே ஊர்ல சொல்லித்தர ஆள் இல்லை. இந்த தாங்க பண்ண முடியாத தலைவலியை துடிச்சப்ப பாமா ருக்மணி 2 பேரும் ஓடியாந்து, கண்ணா என்ன கண்ணா, தாங்க பண்ண முடியாத தலைவலின்றார், என்ன மருந்து என்ன மருந்து எல்லாம் தேடி ஊர்ல இருக்க வாத்தியார்கள்லாம் வந்துட்டாங்க, மருத்துவர்கள்லாம் வந்து, அன்னைக்கு எல்லாம் மருத்துவர்கள் வாத்தியார்னு சொல்லுவாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களாம். எல்லாம் வந்த பிறகு தேடுகிறார்கள், பிடிக்கிறார்கள், என்னென்னவோ மருதெல்லாம் கொண்டு வந்து தடவுகிறார்கள், ஒன்றும் நடக்கல. கண்ணன் வலி குறையவே இல்லை. கடைசி கோபம் வந்துச்சு பாமா ருக்மணிக்கு, என்ன போட்டாலும் குறையாத தலைவலி, அது என்ன தலைவலின்னு கேட்கறாங்க. அப்போ கண்ணன், கண்ணன் கிட்டே உபாயம் கேட்கறாங்க, கண்ணா உன் தலைவலி குறைக்க வழி என்ன நீயே சொல்லுமின்றாங்க. உடனே இப்ப கண்ணன் ஒரு உபாயம் சொல்றார், அவர் சொன்ன உபாயத்துல ஊருக்கே தலைவலி வந்துடும் போல இருக்கு, அது மாதிரி உபாயம் சொல்றார். அவர் சொன்ன உபாயத்துல முதல்ல பெரிய தலைவலி வந்தது பாமா ருக்மணிக்கு தான். என்ன தலை, என்ன வைத்தியம் சொன்னார் தெரியுமா, உங்கள் இருவரில் யார் ஒருவர் என் மீது உண்மையான மிகுந்த அன்பும் ஈடுபாட்டும் உடையவராக இருக்கிறீரோ, அவர் பாதத்தில் ஒட்டிய மண் துகள்களை கொண்டு வந்து அதை குழைத்து என் நெற்றியில் பற்று போட்டால் என் தலைவலி போகும்ன்ற எவ்வளவு பெரிய சிக்கலை கண்ணன் உருவாக்கினார் பாருங்க. இப்ப இந்த பாமா ருக்மணி தயாராயிட்டாங்க பாதத்துல இருந்து மணல் எடுக்கிறதுக்காக. அந்த நேரம் பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள், தேவர்கள் சாணத்தில் வைத்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாரும் ஓடி வந்து, ஐயோ இந்த உலகத்தை காக்கும் கடவுள் திருமால் கண்ணபெருமானுடைய வடிவம், அவன் வடிவத்தில் போய் உன் பாதத்தில் இருக்கும் மண் துகளை வைத்து நீ நரகத்திற்கு போக போகிறாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2 பேரும் பயந்து போயிடுறாங்க, ஐயோயோ நரகத்துக்கு போனா என்ன பண்றது, இப்ப 2 பேருக்கும் பிரச்சனை, கண்ணன் தலைவலி இல்ல நரகத்துக்கு போயிடுவோமோன்னு பிரச்சனை. இந்த பிரச்சனையில கண்ணன் தலைவலி அப்படியே நிக்குது, பாமா ருக்மணி நைஸ் அப்படி கழண்டு வெளியே வந்துட்டாங்க. யாருக்கு தலைவலி வந்தா, நமக்கென்னன் வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த தகவல் எப்படியோ கோபியர்கள் மத்தியில் பரவிச்சு, நந்தவனம், கோபியர் நந்தவனத்துக்குள் இந்த செய்தி பரவி விட்டது. இந்த செய்தி பரவி கேட்டுவிட்டு ஒரு கோபிகை என்ன பண்ணுகிறாள், ஓடோடி வருகிறாள், தன் மேலாடையை அப்படியே
மண் மீது மண் முகத்தின் மீது பூமி தாயின் மீது தன் மேலாடையை அப்படியே விரிக்க வைத்து விட்டு அந்த விரித்த மேலாடையில் இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் ஓடுகிறாள். அவள் ஓடுகிற போது அவள் பாதத்தில் இருந்து கொட்டிய அந்த மண் துகள்களை கொண்டு வந்து கட்டி எடுத்து கொண்டு வருகிறாள். வந்தவள் அதை அப்படியே குழைத்து கண்ணனுக்கு பற்று போட வருகிறாள். அப்படி பற்று போட வருகிற பொழுது அந்த கோபிகை பெண் சொன்ன தகவல், நான் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை, நான் சொர்க்கத்துக்கு போனாலும் பரவாயில்லை, என்னை பற்றிய கவலை எனக்கு இல்லை, எனக்கு தேவை கண்ணனின் தலைவலி போக வேண்டும், அது ஒன்றுதான் என் மனதிலே இருக்கிறது என்று சொல்லி அந்த தன் காலடியில் கொட்டிய அந்த மண் துகள்களை கொண்டு வந்து அதை அப்படியே மருந்தாக குழைத்து கண்ணன் நெற்றிக்கு பற்று போட வருகிறாள். அப்படி பற்று போட வந்த அந்த பெண்தான் கண்ணபெருமான் மிக மிக விரும்பிய ராதை என்று ஒரு பெரிய கதை உண்டு கண்ணபெருமான் கதையிலே. அந்த ராதையினுடைய அன்பு, அந்த ராதையின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்று கேட்டால், நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்கட்கே என்று நாவுக்கரசு பெருமான் சொன்னாரே, இந்த திருமயிலாடுதுறையில் வாழக்கூடிய சிவன் அடியவர்களின் நுண்மான் நுழைவுலத்தை, அடியவர்களின் ஆழமான மனதை கண்டுபிடித்தவன். அந்த நட்பும் அன்பும் இந்த அடியவருக்கு போதுமே தவிர இவர் அன்பினை தெரிந்து கொள்வதற்கு சிவாகம நெறி தேவையில்லை என்று நாமக்கரசு பெருமான் சொன்னது போல், அங்கே ராதை கொண்டு வந்த மண் கண்ணபெருமானுடைய தலைவலியை போக்கியதோ இல்லையோ, தனக்கு நரகம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னை இழக்க தயாராக இருந்த ராதையின் அன்பு யாரை நெகிழ வைத்தது? கண்ணனை நெகிழ வைத்தது என்று சொன்னால், எங்கே ஒருவருக்காக இன்னொரு மனம் நெகிழ்ந்து போகிறதோ, இங்கே ஒருவருக்காக இன்னொரு மனம் முழுமையாக ஒப்படைக்கப்படுகிறதோ, அங்கேதான் பக்தி முழுமையாக, அங்கேதான் பக்தி முழுமை பெறுகிறது, அங்கேதான் அன்பு பரிணமிக்கிறது. அதனால்தான் கண்ணபெருமான் ராதைக்கு அகத்தது காதலனாக விளங்கினான் என்று ஒரு மிகப்பெரிய கதை கண்ணபெருமானுடைய கதை இருக்கிறது. இந்த கதையோடு நூலும் வேண்டுமோ நுண்ணறிந்தோர்கட்கே என்று நாவுக்கரசு சொல்லுகிற போது, இறைவன் விரும்பியது மனம் ஒன்றுதான், வேறு எதுவுமே இல்லை. ஆக மனம் அது செம்மையானால் எந்த மந்திரமும் தேவையில்லை என்று சொல்லி ஒரு யோக ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, இன்னொரு யோக ஆசிரியர் நல்லோர் விருது பெற, இடையிலே நாவுக்கரச பெருமான் யோக கலையை இத்தனை திருப்பதிகங்களாக பாடியிருப்பது நிறைவை தருகிறது என்று சொல்லி உங்கள் பாதங்களை சற்று குனிந்து பாருங்கள், உலகநாயகின் நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும் என்று சொல்லி நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய ராஜ்மோகன் அவர்கள் நமச்சிவாய மந்திரத்தை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வார் என்று சொல்லி அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நமச்சிவாயவே ஞானமும் கல்வி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறியித்தையும், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறியித்தையும், நமச்சிவாயவே நானவிந்தே தூமே, நமச்சிவாயவே நானவிந்தே தூமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். என்னை போல தமிழ் சரியா கற்றுக்காதவங்களுக்கு
திருமறையில திருமூலர் மட்டும்தான் யோகத்தை பற்றி பாடியிருக்கிறார் அப்படின்னு தவறா தெரிஞ்சிட்டு இருந்தேன். திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறையில இவ்வளவு அற்புதமாக மனதை பற்றி பாடியிருக்கிறார். மன வலிமை, மன தூய்மை தான் மனம், வாக்கு, காயம். ஸோ இதுல தலையாயதாக இருக்கிறது மனம். இந்த மனம் தான் மற்ற இரண்டுக்குமான ஆற்றலையும் கூட அளிக்கக்கூடியது. ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்த முதல் ஆசிரியர் தாய். அம்மா கிட்ட இருந்தா முதல்ல எல்லாத்தையும் கத்துக்கும். இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி நம்ம எல்லாருக்கும் மன தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது தானே தவம் இருந்து ஈசனை பூசித்த அந்த தலத்தை நமக்கு முன்னு கொண்டு வந்து திருநாவுக்கரசருடைய மனதிற்கான பயிற்சியை வலியுறுத்தக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. தமிழ் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய நம்மை போன்ற தமிழ் ஆர்வலர்கள்லாம் ஒரு தாயா இருந்து பாலாடையில கொடுத்து எடுத்து எப்படி ஊட்டுவாங்களோ அப்படி தமிழ் அமுதை மாதந்தோறும் நமக்கு ஊட்டிக்கிட்டே இருக்காங்க உலக நாயகி அம்மா அவர்கள். அவர்களுடைய ஏற்புரையை எவ்வளவு சொன்னாலும் நமக்கு நேரம் பத்தாது. அவ்வளவு இனிமையான, அவ்வளவு அற்புதமான திருஞான சம்பந்தரை பற்றிய தகவல்களை நம்ம, திருநாவுக்கரசரை பற்றிய தகவல்கள் நம்ம இன்னைக்கு கேட்டோம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. ஸோ மனச்சமநிலை, மனம் செம்மையாக அம்மா சொல்லி கொடுத்த மூச்சு பயிற்சியை நாம் இப்பொழுதும் செய்து கொண்டிருப்போம் என்ற நினைவூட்டலோடு திருமதி அக்ஷயா பாபு அவர்களுக்கு நல்லோர் விருது பெற்றதை ஏற்புரையாக அவருடைய டாக்டர் திருமதி உஷா ராகவன் அவர்கள் வாழ்த்து கூற இருக்கிறார்கள். அவர்களை அழைக்கிறேன். தித்திக்கும் பொன்மாலை பொழுதினிலே எத்திக்கும் தமிழ் மனம் பரப்பும் தமிழ் களஞ்சியமான சிறப்பு சொற்பொழிவாளருக்கும் தமிழ் மலரான தமிழவை தலைவருக்கும் முதற்கண் வணக்கம். பூரண சந்திரனாய் வீற்றிருக்கும் அக்ஷயா அவர்களுக்கும், பொன் தாரகைகளாய் குழுமியிருக்கும் என் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆசிரியை திருமதி அக்ஷயலட்சுமி, அகமும் புறமும் ஒன்றிட கற்பித்த யோக லட்சுமி. யோகா உந்தன் பிறப்பிடம், எங்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைத்தும் உன் இருப்பிடம். அறிந்தோம் உங்கள் ஞானத்தை, ஆர்வத்துடன் கற்றோம் நல்லதொரு யோகத்தை. யோகா உந்தன் பிறப்பிடம், அன்பு நெஞ்சங்கள் அனைத்தும் உங்கள் இருப்பிடம். இன் முறுவலால் இனிய சொற்களால் போதித்த பாடங்கள் இளையவர் முதியவர் அனைவருக்கும் வேதங்கள். என்றும் உந்தன் குரல் எங்கள் இல்லங்களில், ஏற்றமிகு யோகா அதிகாலை எங்கள் உள்ளங்களில். ஒளி நாடாவாக மட்டுமல்ல, ஒளி தரும் அருணோதயமாக எங்கள் செவி செல்வங்களில். சிந்தையும் செயலும் ஒருங்கிணைய சீரிய முறையில் செவ்வனே வாழ, அரிய கலைகள் கற்க தேவையில்லை அன்புடையீர். அக்ஷயா ஆசிரியையின் யோகாவே போதும் நமக்கு. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் யோகாவினால் நல்லதொரு யோகமும் நல்வாழ்வும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். எங்கள் மனப்பாறை துளைத்து வளர்த்திய ஆளெனும் யோகா உங்கள் ஆசி பெற்று விழுதுகளுடன் நல் விருட்சமாய் திகழ நல்லோர் விருது பெறும் அன்னையே, தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என எல்லாருக்கும் விதையை வித்தையை கற்றுக் கொடுத்த நல் ஆசிரியையே, உங்களை வாழ்த்தி வணங்கி நின்றோம் அன்றும் இன்றும் என்றும். தமிழ்ச்சங்கத்தில் மிக சிறப்பானதொரு வாழ்த்தரை வழங்கிய டாக்டர் உஷா ராகவன் அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். இவங்க டாக்டர் முனைவர் உலகநாயகி பழனி, அவங்க டாக்டர் உஷா ராகவன். மிக சிறப்பானதொரு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த
கூட்டத்தை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றிகளை கூறுகிறோம். தமிழ்ப்பண் இசைத்த திரு ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். எங்களுடைய நல்லோர் விருதை ஏற்றுக்கொண்ட நல்லோர் ஆசிரியர் யோகா ஆசிரியர் அக்ஷயலட்சுமி அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மிக சிறப்பானதொரு சொற்பொழிவை நம்மிடம் வழங்கிய முனைவர் உலகநாயகி பழனி அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மிக சிறப்பாக தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் மலர் அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நிறைவாக வாழ்த்து பாடி நிறைவு செய்து கொள்ளலாம். அருமையாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பரிமளாவுக்கு ரங்கனு. வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழ். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழ், வாழிய மணி திருபாரத நாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Advocacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports, and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built. Built with love and care, and in time they will become our strongest bond.